1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, we are in! கேம் பேர் தெரியாது, திகில் காடு நாய் கூட ஓடு, அதுதான். ஏன்னா அந்த பேரை சொல்றது கஷ்டமா இருக்குன்னு தலைமை அப்படி தமிழ்ல வச்சா பாருங்க, பேனர் விச். சோ அந்த கேம்ல தான் வந்து பாத்தினா இருக்கோம். லாஸ்டா வந்து பாத்தினா நம்ம அந்த பையன் பேர் என்னங்க மறந்தே போச்சு, பீட்டரா? பீட்டர் இல்ல இல்ல, ஜான்சன். ஜான்சனா? ஜான்சனா அதான், ஜான்சனா. பட்டிஸ்டாடா டேய், ட்ரிபிள் எச். இதெல்லாம் ஒரு காமெடினு பண்றதால தான். சோ இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து காட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டா. சோ அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேடி போயிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த காடே ஒரு கொடூரமான காடு. ஒரு டைம் இந்த ரைட் வந்து காட்டுல தங்கிட்டா எவ்வளி வெளிய போக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணிருக்காங்க. அதே போல இந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு விச்ச சாவச்சிருக்காங்களா, ஏதோ மரத்துல கட்டி போட்டு. ஆமாங்க, சூனியக்காரி. சோ அதனால வந்து இந்த காட்டுக்குள்ளேயே பயந்தாங்க. நம்ம இந்த காட்டுக்குள்ள ஒரு நைட்டு தங்கிட்டோம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷெரிஃப் கிட்ட பேசிட்டு இருந்தோம். ஷெரிஃப் எங்க போனாருன்னே தெரியல. திடீர்னு லைன் கட் ஆயிடுச்சு. திடீர்னு இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா இருட்டா இருக்குதே, ஃப்ரண்ட் லைட்ட போட்டா இந்த இடமே வெளிச்சமாயிடுச்சு. இதெல்லாம் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்ட்ரீம்ல பார்த்தது. புல்லட்டே வந்தாம்ப, எப்படிங்க டைட்டில் நல்லா இருக்கா? திகில் காடு நாய் கூட ஓடு. சோ நாய் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓடினா மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம்ல இருந்து தப்பிக்க முடியும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. எஸ் நண்பர்களே, பாக்குற அனைவரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே போல புதுசா பாக்குறவங்க நாங்க சொன்னதை பண்ணிட்டுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிரபு கேமிங், உங்களோட பேசிக் கொண்டிருப்பது உங்கள் பிரபு மற்றும் விக்கி. யா கைஸ், கேம்ஸ் கேம் சவுண்ட் கரெக்டா இருக்கான்னு சொல்லுங்க. ஹாய் ஹாய் நண்பா. ஏனா லாஸ்ட் எஸ்கே ஹாய் நண்பா. லாஸ்ட் ஸ்ட்ரீம்ல வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் இன்கிரீஸ் பண்ண சொல்லி நம்மளோட நண்பர் சொல்லிந்தாரு. அந்த ரீசனுக்கா என்னடா இது ஸ்கிரீன் சின்னதா இருக்கு? ஏய் வாட் இஸ் திஸ் ப்ரோ, ஸ்கிரீன் சின்ன சின்ன சைஸ்ல தெரியுதான் மட்டும் சொல்லுங்க. எங்களுக்கு எதுவும் ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா பாதி சைஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. ஐயோ, ஆரம்பிக்கும் போதே இதெல்லாம் தின்சு தின்சா பிரச்சனையோட வருது. ஸோ அதை செக் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்டிங் பா. ஆமாங்க, என்னடா அது ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல தெரியுது. கைஸ் அனைவரும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்றேங்க நண்பா, ஸ்கிரீன் சின்னதா தானே தெரியுது? கரெக்டா தான் நாங்கள் வச்சிருந்தேன். என்னங்க இது, இருங்க செக் பண்ணிடலாம். இந்த கேம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே வந்து தொலையுது. ஓகே இருங்க, இந்த ஒரு மோடை போட்டுட்டு திருப்பி எடுப்போம். ஸோ பாசிபிளி வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஹாய் ப்ரோ, ஸ்கிரீன் என்ன ஆச்சு தெரியல நண்பா. என்ன தலை வேணும், வெறும் டார்க் ஸ்கிரீனா கமெண்ட்ரி தரீங்க? என்னது டார்க் ஸ்கிரீன்? அதான் சைடுல லைட்டா வந்தோம்னு தலைமை மொத்தமாவே டார்க்கா இருக்குன்ட்டு போனாரு பாத்தீங்களா கௌஷிக் தலைவா? ஏம்புல பயமுறுத்துறா மாதிரிய. ஓகே இருங்க, இப்போ பெரிய ஸ்கிரீன் ஆயிருக்கான்னு சொல்லுங்க. இந்த 1080 போட்டோம்னா பெருசா இருந்தா அப்போ அந்த இதுதாங்க பிரச்சனை. விஷால் ரேட்டட் சூப்பர் ஸ்டார் எட்ஜ். எஸ் ஆமாங்க, என்னங்க இதை போட்டா பெரிய ஸ்கிரீன் ஆகுது, அதை போட்டா சின்ன ஸ்கிரீன் ஆகுது? நம்ம லாஸ்ட் டைம் அதை வச்சுதானே பண்ணோம். ஆமா, 720 நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, அப்ப என்னங்க இப்படிலாம் வச்சு பண்றதா ஆபத்துல போய் முடியுமே? ஓஹோ ப்ரோ, இப்போ ஓகே நண்பா. அது இல்ல, 1080லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இதுவே அது தாங்காதுன்னு நினைக்கிறேங்க. இருங்க செக் பண்ணிட்டு போயிடலாம். இந்த கேம் நம்ம ஒரு ஒரு வாட்டி ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இது சரி பண்ணிட்டே வரா மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பவித்ரன் ஹாய் நண்பா. யா ஹாமி ஹாய் நண்பா. அண்ணா இப்போ ஓகேண்ணா, சூப்பர் சூப்பர் நண்பா. என்னங்க இது சேஞ்ச் பண்ணது வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது? இப்படியே பல மணி நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நிற்குது. மிஸ்டர் கொட்டாவி குரங்கு, இந்த தயவு செய்து வந்து ஸ்ட்ரீமுக்கு ஜோரம் அடிச்சுன்னு இருக்கிறேன், நானே பர்ஃபார்ம் பண்றேன் அப்படியே. ஆனா ஒண்ணா இந்த கொட்டாவை விட்டு இரிட்டேட் பண்ணிடுறான் பக்கத்துல இருந்து. இருங்க மறுபடியும் ஃபுல் ஸ்க்ரீன் ஆகுதுன்னு பாருங்க. இது எதனால இப்படி ஆகுதுன்றது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா ஐடியா கிடையாது. ப்ரோ ஐ லவ் யூ ஸோ மச் ப்ரோ, ரொம்ப நன்றி நண்பா, தேங்க்ஸ் லாட். ஷாகுல் ஹாமி ஹாய் ஹாய் நண்பா. இருங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், கரெக்டாக வந்து பார்க்கலாம். இது வேற இப்போதான் வந்து இந்த 10 செகண்ட் டிலே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காந்துன்றது எங்களுக்கு தெரியுது. கிட்டத்தட்ட மாற்றி முடிச்சு ஸ்ட்ரீமை பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் அந்த சீன் வராத வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் பிசிலேயே அப்ளை பண்ணுறீங்க ப்ரோ, என்னங்க வர மாட்டேங்க பெருசாவது. 1080ல வச்சா அந்த இது கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. படம் போட்டு விட்டாங்க ப்ரோ 1080ல. என்னடாடே ஆப்ஷன் எல்லாத்தெல்லாம் பேசிக்கினே. சரி ஓகே கைஸ், நம்ம 1080லயே வச்சு வந்து பாத்தீங்கன்னா போலாம். கிராபிக்ஸ் கார்டு என்ன வெடிக்க போதோ என்ன நடக்க போதோ ஃபுல் ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். எவ்வளவு யூஸ் ஆகுது? 100 வெடிக்கிறதுக்கு தயாராவது சிபியு டுமில். ஓகே புல்லட் என் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி விட்டு போயிட்டு அந்த புல்லட் ரொம்ப பயமா இருக்கு. என்ன வந்த இடம் ப்ரோ, புல்லட் ஓடிச்சு இங்கதான் கீழே. அப்படியா? ஆமா எங்க. ஆமாங்க, ஸ்டார்டிங்ல நம்ம வந்தமே அந்த இடத்துலயே திருப்பி வந்திருக்கங்க. குட் நைட் ப்ரோ, ப்ளீஸ் ரிப்ளை. பாய் நண்பா, குட் நைட் நண்பா. பாலு மணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்கேஸ் பாக்குற நேரம் ஷேர் பண்ணி பாருங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க ப்ரோ. கேம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ரன் ஆகுதான்னு சொல்லுங்க. இல்ல கிளாரிட்டில கொஞ்சம் அடி வாங்குதா? அதே போல என்னடா அது தௌஸ் இதெல்லாம் நெட் இல்லைன்னு ஆல்ரெடி இது பண்ண. இந்த நெட்ல வந்து 144 விக்கி தயவு செய்து இப்படி பண்ணினிருக்காது. இருக்கு டென்ஷன் ஆகுது பக்கத்துல இருந்தீங்கன்னு ஸ்ட்ரீம் ஆரம்பிக்க போதே. என்னங்க சிக்னல் கிடைச்சிச்சுங்க இவ்வளவு நேரமா? காட்டு மெசேஜ் வருது ப்ரோ, எடுங்க.
தெரியுதுரா இருரா ஜெசி கிட்ட பேசுறதுக்கு அவள ஆர்வம் போன் எடுக்கிற பட்டன் மறந்துட்டா டச் பேடு ஸ்டே புல்லட் என் கூடவே வந்துரு புல்லட் இருங்க இருங்க பக்கத்துல வச்சுக்கலாம் ஸ்டே க்ளோஸ் ஏன்னா நம்ம வந்து இந்த போன் எடுக்கிற நேரத்துல எவனா வந்து நம்மள பின்னாடி இருந்து எடுத்து வச்சிட போறான் கச்சிக்கா அந்த காலகட்டங்களில் இந்த ஃபோட்டோலாம் செட் பண்ண முடியாத அப்பயே ஏடா கூடமா ஃபோட்டோ செட் பண்ணி வச்சிருக்காரு தலைவர் எறா பட்டனை மறந்துட்டேன்டா கேம்ஸ் ஃபோன் புக்கு மெசேஜ் மேயிருங்க மெசேஜில் தான் போனேன்னு நினைக்கிறேன் கால் மீ வென் யூ கேன் பாய் பண்ணிடுவோமா ஜெசி உனக்கு தான் கால் பண்ண போறேன் இருங்க கால் பண்ணிடலாம் ஜெசிக்கு ஸோ இந்த கேம்ல என்னன்னா இந்த கால் பண்ணுற ஆப்ஷன்லாம் நல்லா இருக்கு பாருங்க இருங்க கால் பண்ணியாச்சு ஜெசிக்கு ஐ மீன் என்னோட பொண்ணாட்டி எங்கங்க நடக்கிறது ஸோ நம்ம எதுனா ஒரு பனிஷ்மெண்ட் வந்து திருப்பி திருப்பி நம்ம ஒரே விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி மாட்டிக்கிட்டோமோ அந்த சண்டே லைஃப் அப்படியே வந்து நம்ம வேணும்னா வந்து ஒரு பவர் சப்ளை ஒரு சிட்டிக்கே கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க என்னடா சம்மந்தமே இல்லாத பேசுறாங்க இந்த காதலர்களோட சேட்டை வந்து நம்ம இது பண்ணாலே இப்படி தான் காசு கொடுத்தா பவர் சப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு ஸோ அதை இப்போ நம்ம ரெண்டு பேரும் நல்லா இருக்கமா ஏ அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே வா அப்போ என்ன நடந்துச்சு எனக்கு தெரியல ஐலைஸ் என்னடா டபுள் ஆக்ஷனா இந்த இதுலயே ஆனா கிராபிக்ஸ் அண்ட் ஸ்மால் ஸ்கிரீன் வச்சுட்டு கேம் ரீஸ்டார்ட் பண்ணுங்கன்னா இல்ல இல்ல இப்பயே கரெக்டா போதுன்னா நம்ம அப்படியே பிளே ஐயோ தனியா விட்டு போயிடாத புல்லட் எங்கடா இருக்கு செல்ல குட்டி என்னடா ஆனா ஒண்ணு தனியா தனியா போயிருக்கீங்களா குட்டி பட்டா கூடவே வந்து பாத்தீங்கன்னா இருக்கீங்களா விட்டுட்டு போயிடாதீங்க நல்லா நல்ல நாய்க்குட்டி இல்ல நீங்க மூஞ்ச கிஞ்ச கடிக்கிற மாதிரியே பாக்குது சக்கரவர்த்தியை இந்த காந்த என்ன ப்ரோ ஏதோ கமெண்ட் போட்டிருக்காரு படிங்க என்னது கேமரா அங்கே திருப்பினா ஏங்க அந்த இது உங்க திருப்பி வச்சுட்டு போயிருக்காங்க நினைக்கிறேன் ரொம்ப அதிகமா இருந்தாலும் சொல்லுங்க இல்ல கம்மியா இருந்தாலும் கம்மியா இருக்கு சவுண்ட் கம்மியா இருக்கு அது கம்மியா இருக்கா அப்ப இருங்க ஓகுலஸ் செல்போன் ஐ நண்பா ப்ரோ சவுண்ட் ஃபுல்லா வச்சிருக்கேன் ப்ரோ இந்த வாட்டி செம அதிகமா வச்சிருக்கேன் அப்பயுமா கம்மியா இருக்கு இல்ல இல்ல அவங்க பேக்ரவுண்ட்லயே ரொம்ப லைட்டா தான் மியூசிக் போட்டுட்டு இருக்காங்க அந்த நடக்கும் போதோ அந்த இது பண்ணுவாரு ஏங்க ரெண்டு வழி போகுது முதல்ல இந்த வழிக்கு போயிட்டு வரலாம் எப்பவுமே அந்த தடைகள் இருக்கிற வழியில தான் எப்படி கீழே குடிங்க ப்ரோ பட்டன் தெரியலடா என்ன கருமண்டா இது இந்த இடத்துல நினைக்கிறேன் இதுக்கு தெரியுதா வர கோபத்துக்கு வந்து பார்னு ஒரு அடி என்னது அப்ப அந்த பக்கம் என்னது அது ஒண்ணுமே இல்ல வலி இல்ல முட்டுக்கட்டை ப்ரோ புல்லட் காணோம் புல்லட் காணோம் டேய் ஜோதாண்டா இருக்கு நீ சும்மா இருடா பக்கத்துல இருந்தீங்க ப்ரோ கேம் கிளாரிட்டி அந்த இதுல என்ன போகுது ப்ரோ இவன் ஏன்டா ஆனா ஒண்ணா முன்னால போய் வர எங்க கால் ஸ்டெப்புங்க ப்ரோ அந்த பையன் தெரியுதா பையனதா ஒரு ஏங்க ஒரு கால் நார்மலாவும் ஒரு கால் நார்மல் காலாவும் இருக்குங்க ஷூ போடாத போயிருக்கான் ஒருத்தர் ஷூ போட்டுன்னு போயிருக்கான் என்னதுரா இது ஆரம்பிச்சிச்சுரா என்னடா இங்கேயும் கரகரன் சவுண்ட் வருது ஆரம்பிச்சிச்சு அவ்வளவுதான் ஆஹா வந்துட்டு இருக்கீங்க ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா க்ளோஸ் பண்ணிடுவோம்
புகை உடல் நலத்திற்கு கேடானது. ஓகே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோக்கி செயல்படும் எதனா வருதா அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா பாப்போம். போயிட்டு போயிட்டு முன்னாடி நின்று பயமுறுத்தலானே என்ன கருமனே தெரியலையே. ஐயோ எதனா என்னன்றது பிடிக்கல, பட் இருந்தாலும் நமக்கு என்னன்றதை பின்னாடி அந்த ஷெரீஃப் நினைக்கிறேங்க. அட்டா பாவிங்கல கின்னடா இது. ஐயோ கொடூரமா சாவச்சு போட்டு போயிருக்காங்க எவனோ, யாருன்னே தெரியலடா சாமி. ஓ மை காட், என்ன வாயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கா. ஆமாங்க, நீ இதை வரையும் நல்லபடியா செத்து போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. உனக்கு இது வந்து ஒரு சரியான முடிவு இல்லை அப்படின்றாரு. என்ன பாருங்க, இருங்க வாய வந்து பண்றாங்க. ஏங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சிலாம் கோடு போட்டு எடுத்துருக்காங்க. ஒரு கிளீனான இது, ஒருவேளை அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துல வேலை பார்த்தவனா இருப்போனோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம். ஓ மை காட், நெக்கை பார்த்தா ஒரு சரியான அடி விழுந்துருக்கு. நெக்கில் வந்து நல்லா டைட்டாக வந்து ஒரு கயிறு போட்டு இருக்கிற மாதிரி இது பண்ணியிருக்கான். ஸோ அதுவே இதுவாக இருக்குது. பேட்சிங்க ஃபைனல் அது எடுத்து வச்சுன்னு போயிட்டு வரும். இந்த பேட்ச் ஒன்றை வரையும் ஒருத்தவனுக்கு தகுதியானதாக இருக்காது ஷெரீஃப். என்னடா இவன் தானே ஃபோனை வச்சுட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு நினச்சா அநியாயமாக செத்து போயிருக்கிறாங்க ஷெரீஃப். சக்தி இந்த இடத்துல ஒண்ணுமே தெரியலையே. ஏன் இந்த இந்த ஒரு பனிமூட்டத்துல ஒண்ணுமே தெரியாத நினைக்கிறேன். என்னடா இது ஷெரீஃப் ஏதோ உட்காந்து தேடி இருக்கிறாருங்க. யாராவது ஏதோ ஒரு குச்சி எடுக்கிறான். எப்பா என்ன மேல அந்த மரம் இதுலாம் உடைச்சிருக்கு. அவன் கழுத்துல இதை வச்சு குத்தி அப்படி கழுத்தை ரெண்டாக்கி இருக்கான்னு நினைக்கிறாங்க. அட்டா பாவி இதுக்கத்தான் மூஞ்ச ஷெரீஃபோட தோலை உரிச்சிருக்காண்டா. இதுதான் தோலை உரிக்கிறதுன்றது இதுதான் போல. ரொம்ப கொடூரமா போயிட்டு இருக்குன்னு சொன்னால் மிகையாகாதுங்க. திருப்பி நம்மளை பார்த்தா மாதிரி நடந்து வரான் படுபாவி. ஓகே இப்போ என்னன்னா நம்ம இந்த ஃபுட்டேஜை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணலாம். ஸோ திருப்பி இது பண்ணலாம். திவ்யஸ்ரீ, ஹாய் திவ்யஸ்ரீ ப்ரோ. ரகு என்னது ரகுவரன் மெமிக்ரி ப்ளீஸ் நண்பா. ஏங்க ஆல்ரெடி முடியலங்க, இன்னைக்கு உடம்பு சரியில்லைங்க, ஜுரம் அடிக்குதுங்க. மெமிக்கிரிலாம் பரவாயில்ல பண்ணலாம். இருங்க முன்னோக்கி செயல்படும். ஏங்க திரும்ப பாக்குறீங்க, ரெட் கலர் டேப்புங்க. அதை பின்னாடி வர வச்சு ஷெரீஃபை உயிரோட காப்பாத்தலாம். கரெக்டான நேரத்துல பாஸ் பண்ணா மறந்துட்டியா? கேம கரெக்டா இருந்தோம். ப்ளூ கலர் டேப், ப்ளூ கலர் டேப் ஒண்ணும் பண்ணாதுங்க. என்னடா அது ப்ராப்பர் ஷெரீஃபை கரெக்டா இது பண்ணுங்க ப்ரோ. இல்ல பாஸே ஆவலையே. பின்னாடி வாங்க, ரிவர்ஸ் அடிங்க. டேய் ஸ்டக் ஆயிச்சுடா. எம்மாடி ஏ எதுவுமே ஆக மாட்டேங்குது அங்க தெரியுதாங்க. டேய் நீ சும்மா இருறா. ரிவர்ஸ் ரிவர்ஸ். இவன் வேற ஒருத்தவன் வந்துட்டீங்க வந்துட்டீங்க. இருங்க வந்தாச்சுங்க. அப்பா ரிவர்ஸ் இப்பதாங்க வருது. பாஸ் பண்ணிட்டு தான் ரிவர்ஸ் அடிக்கணுமோ. இருங்க ஷெரீஃபா வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்திடலாம். ஷெரீஃப் உங்களுக்கு எதுவும் நடக்காது. ஷெரீஃப் இங்க இங்க கரெக்டா இங்க இங்க. ஓகே இங்க. ஓகே இவன் அப்படியே வரும்போது அந்த கைய புடிச்சு அவன் அடிக்கிறோம். இங்க இங்க கரெக்டா. ஓகே ஷெரீஃப் எங்க இருக்கு ஷெரீஃப்? இந்த நேரத்துல இந்த இடத்துல என்னடா பண்ணு பண்ணிட்டு இருக்க? எங்க தோறுக்குதுங்க வேற சும்மா இருக்க மாட்டேன்றானே. அவனை தேடி போய் அவனைதாங்க தேட போறங்க. இது வேட்ட அவனை கண்டுபிடிக்கிற கதையை முடிக்கிறான்.
என்னங்க ஒரே இருட்டா இருக்கு. ஷெரீஃப் அவங்களாம் ஷெரீஃப் எம்மாட்டா என்ன பயங்கரமா வந்து கேர் பண்ணுவாங்க ஒருத்தவங்கள. சவுண்டு கேக்குதா? ஆமா. பேக்ரவுண்ட் மியூசிக்டா? என்னங்க ஒரு மாதிரி வெளிச்சமா இருட்டா ஒரு ஈவினிங் டைம் மாதிரி இருக்கு. எங்கடா இருக்கு? நான் ஏன் சவுண்ட் கேக்குது ப்ரோ? அதோ செல்லம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வெளிச்சம் அடிக்கிறது தெரியல. என்னடா நினைக்கிறாங்க பள்ளம் தோண்டி எடுத்தா மாதிரி தெரியல. இந்த புல்லட் சும்மாவே தோண்டிட்டு போறானே ஒரு மாதிரியா இருக்கு. வாட்டர் எங்க போச்சா? ஏங்க இது நம்ம வந்த வழிங்க. இப்ப நம்ம வந்த வழியிலேதான் திருப்பி வரோம். என்னது என்ன நடக்குது இங்க? ஒண்ணுமே புரியலையே. அதுதாங்க தெரியல. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிட்டு தெரியுது. அந்த மரம் பாருங்க, அந்த மரம் அந்த பெரிய மரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. என்ன அப்ப இந்த புல்லு வட்ட அங்க ஏதோ இருக்கு. பக்கெட்டா? ஆமாங்க பக்கெட். அந்த இடத்துல அவன் பக்கெட் வச்சிருந்தானா என்ன? நீங்க வேற சாவர டைம்ல அனிதாவா மன்னாட்டேன்னு ஒரு பொண்ணு பேர சொல்ற முடியாது. ஏன்டா இப்படி காஞ்சி போன கரு? உன்னை என்ன திட்டு போறாங்க? பேருதான் ரத்த பூமியா? கொகைக்குள்ள வந்துட்டமா? என்ன மூடிச்சு இந்த வழியே? சரி நாய் வேற ஓடிச்சுரா பாவீங்களே. விட்டுட்டு போயிடாதரா? நீ எங்க போறன்றது உனக்கு தெரிய நம்பர புள்ளாட்டு. ஏன்னா காண வைக்கினாத போயிட்டு கதை முடிஞ்சிட போகுது ப்ரோ. பாக்குறாங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கேம் கொஞ்சம் பயமா தான் இருக்க கூடவே இருக்க ப்ரோ. ஆஹா ஆரம்பிச்சிடுச்சுரா ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே இதை பார்த்தா நாய் பயப்படுங்க. உடச்சு போடுவோம். ஆளை அடிச்சு உடைப்பான்னு பார்த்தா லாஸ்ட் ஏதோ குண்டு பையங்க. சவுண்டு கேக்குதா? நினைக்கிறேன் என்னடா நடக்குது? ஒரே கும்மி இருட்டுல எடுத்துட்டு வந்து நிப்பாட்டி இப்படிலாம் பண்ணா என்னடா தெரியுதுங்க? தெரியுது வழிதானா? ஒரு கேமரா வழிய பாத்து போனோம். ஆமா தெய்வமே இருங்க. ஒர்க் ஆகுதுரா? நான் கூட தப்பா நினைச்சிட்டேன். கேமரா வழியதான் பாத்து போனோம்னு சொல்லிட்டு இருங்க. அப்படி ஒருவேளை நம்மளுக்கு இது ஒர்க் ஆகலாம் கூட வந்து என்ன இருக்கு புல்லட்டு புல்லட்டு
எங்கடா போன? வந்துட்டான். ஐயோயோ என்னடா இது, போற வழி எல்லாமே இடிஞ்சலாம். ஆனா பாவி என்னடா இது, போ போக மோசமா போயிட்டு இருக்கு. தெரியுது எல்லாத்துக்கும் ஒரே பயமா இருக்குது. ஷேர் பண்ணிட்டு பாருங்க, பாருங்க வந்தவங்களும் ஓடி போயிடுறாங்க. என்ன போச்சு வந்துச்சுரா? அடப்பாவி ஏதோ கட்சியில கட் பண்ணிட்டேங்க. அடப்பாவிங்கள எப்படி இந்த இடத்துல வந்த? கைஸ் பயத்துல பட்டன் அழுத்தி கட்சியில கட் பண்ணிட்டேன் நண்பா, சாரி நண்பாஸ். என்னங்க பண்றது? ஏங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு கட்சின் இருக்குங்க, சோ அது தெரியாத பட்டன் அழுத்தத்துல கட் ஆயிடுச்சுங்க. சரி, அதெல்லாம் நார்மல் கட்சினா தான் இருக்குன்னு நம்புவோம், எதுவும் இம்பார்ட்டன்டா இருக்காது. என்ன எங்க அவன்டானிக்கிறாங்க? அவன் உயிர் பயத்துல போயிட்டு இருக்கான். உனக்கு வந்து இது கேக்குதா? எங்க இது அந்த கேம்ப் அங்க அது அவன் போற
பாருங்க யாரையும் ஒருத்தவன வந்து கொன்னிட்டு கல்ல சாச்சிருக்காங்க. அப்ப விஷயம் தெரிதா, கல்ல நிப்பாட்டி வைக்கிற மாதிரி வைக்கிறான்னு நினைக்கிறேன். அட இது வேற பாஸ் பண்ணுங்க ப்ரோ, பாஸ் பண்ணிட்டேன். இது பண்ண முடியல. இருடா, அந்த பட்டன் வேற தெரியலடா. பட்டன் தெரியலையா இல்ல பட்டன் ஒர்க் ஆக மாட்டேன்னு தெரிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் இருங்க, பாஸ் ஆக போது கரெக்டா தெரியும். நீ வேற அவன கூப்பிட்டுருங்கன்னு நினைக்கிறேன். நீ வேற சும்மா இருடா தம்பி. இருங்க, மூஞ்ச பாருங்க ப்ரோ, தாடி எல்லாம் வச்சிருக்கான் ப்ரோ. தாடி வச்சிருக்கானா? ஆமா. பேயால குச்ச வச்சு விளையாடுற குழந்தையாடா. ஆனா உன்ன எதனா வந்து பண்ணிட்டு போறான். அந்த கல்லு கல்ல நிப்பாட்டுங்க ப்ரோ. அந்த கல்லு எங்க இருக்கு? அந்த கல்லு எங்க இருக்குன்னு தெரியல. ஒருவேளை இந்த வழிதானா? இருங்க, ஏதோ ஒண்ணு வச்சிருக்கானே, இதான் வழின்னு நினைக்கிறேன். மேல போய் பாப்போம். தெரியலடா, இருடா உன் கூட தானடா நானா வேற. ரைட் ஹேண்ட் சைடு லெப்ட் ஹேண்ட் சைடுன்றா எது வழின்னு எனக்கா தெரியும். இருங்க, மேல போவோம். இதெல்லாம் கல்லு தூக்கி நிக்குதான்னு பாருங்க. நின்னுச்சுன்னா அங்கதான் நம்ம வழிக்கு போறேன்னு அர்த்தம். முன்னாடி முன்னாடி எங்கடா புல்லட்டே கூடியறா செல்லம். ஏங்க வழி தெரியலங்க, வழி தெரியலங்க. இவ்வளவு பெரிய காட்டுல அந்த கல்லு எங்கடா போய் தேடுவேன்? எங்க அந்த ஆதாரி வச்சுட்டு போனானே தெரியலையே. ஐயோ ஐயோ ஐயோ, ஏதோ இருக்கு, ஏதோ இருக்கு. மரம் உடைஞ்சது. என்னது என்னடா இது? வேற சரக்கு சரக்குன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வருது ப்ரோ. ஹேண்ட் கேம் போடு ப்ரோ. என்ன ஜாஸ்தி காட்டத்தை பாக்கணுமா ப்ரோ? மேபி ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸ் கேம் எல்லாம் வச்சிருக்கிறது அந்த மாதிரி இது பண்ணலாம். அப்ப உங்களுக்கு ஆடத்தை வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ப்ரோ. பாக்குற அனைவரும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கப்பா. உதவி பண்ண முடியாத ஒரு இது இருக்கு. அந்த கல் எங்க இருக்குதுன்னு இந்த இடத்துல இந்த வீடியோ பார்த்துட்டு இங்கதான் ஷூட் பண்ணிருக்கான். ஸோ நம்ம பேக்ரவுண்ட நல்லா பார்த்துப்போம். இந்த இடத்த வச்சு அந்த கல் எங்க இருக்குன்றத நாம கண்டுபிடிக்கணும். நாலு சிஸ்டம் ப்ரோ, முன்னாடி தான் ப்ரோ இருக்கு. இந்த சைடா? முன்னாடி முன்னாடி லெஃப்ட். இப்படி போங்க, நான் சொல்றேன். ஓகே, போங்க போங்க. எனக்கு என்னமோ இந்த சைடு இருக்கிற மாதிரி தெரியலடா. ஓகே, போங்க போங்க போங்க. இங்கதான் இங்கதான். அரி சுவர், நம்ம வந்துட்டோம். இந்த கல்லு கிட்ட உங்களை இட்டுட்டு போறேன். சோனியா கார் கிட்ட. ஏய், இவன் வேற அரபத்தி ப்ரோ. மறந்து வர போறீங்க என்ன? பென்சா பேர சார். அப்படி போவ? இல்லடா, நடந்து போவானே. பின்னாடி 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 ப்ரோ. இல்லங்க, அந்த கல்லு இந்த சைடு பக்கத்துல தான் இருக்கு. கேமரா குத்திட்டு அவள ராங்கல் எல்லாம் கொடுக்க மாட்டாங்களே ப்ரோ. வர்க் மார்வல் உங்க ஃபேன் ப்ரோ? மார்வலே உங்க ஃபேனா? என்னங்க சொல்றீங்க ப்ரோ? பாக்குற அனைவரும் லைக் பண்ணிட்டு பாருங்கப்பா. அதே போல கேம் ப்ளே நல்லா இருக்கா? கமெண்ட்ரி நல்லா இருக்கா? எதனா ஒரு தருணத்தில் நீங்கள் சிரிச்சிங்களா சொல்லுங்க ப்ரோ. பிரியா ஸ்ட்ரீ நாட் ஏ கேர்ள், இட்ஸ் பாய் மை ஃப்ரெண்ட். இட்ஸ் ஏங்க என்னங்க சொல்கிறீங்க? அப்படியா ஏங்க? சும்மா சொல்கிறீங்களா இல்லை விளையாட்டு சொல்கிறீங்களா? என்னங்க சொல்கிறீங்க? எப்படிங்க, என்னாச்சு அவங்களுக்கு? ஏங்க அவங்க பொண்ணா பையனா தெரியல, பொண்ணு தாங்க நினைக்கிறேன். தெரியல, நானும் யார்கிட்டயும் பேச தெரியல, அதனால எனக்கு தெரியாது. கல்லில் எதுவும் எழுதிக்கிறான் ப்ரோ? அதான் கண்டுபிடிச்சிட்டேன். அவர் சும்மா சொல்கிறாருன்னு நினைக்கிறேங்க. கல்லில் எதுவும் ஏறி போங்க போங்க. முன்னாடி முன்னாடி பேசுறீங்க. போங்க போங்க, இன்னும் முன்னாடி போங்க. போங்க 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 போங்க. ஏய் ஆமாண்டா, லவ் லவ்வா? ஆமாங்க, கரு காதல் கல்லறைன்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் உஷாரா இருக்கிறாங்க. இது எங்க இருக்குதுங்க? இது அப்ப இதை வச்சுதாங்க. எங்க அது பின்னாடி ஃபுல்லா இடிஞ்சு உடஞ்சு விழுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குங்க. தெரியுதா? உடஞ்சு இருக்கு ப்ரோ, பின்னாடி அதுல எழுதி வச்சிருக்கான். ஆமாங்க, இந்த பயபுள்ள எங்க திரும்ப எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. பிரபு வருது.
என்ன ப்ரோ இப்பதான் பாய் பாய் நீங்க இப்ப நோ இளையராஜா இல்ல ப்ரோ அப்படிலாம் இல்ல ப்ரோ அம்மா தெரியல நண்பா ஏன் ப்ரோ என்னாச்சு ப்ரோ நல்லாதானே இருந்தாங்க சடனா என்னாச்சு ஐயோ பெரிய சைக்கோ கிட்ட வச்சு மாட்டிக்கிட்டா சாரியாக்கே உங்க கிட்ட மாட்டிக்கிட்டான் ப்ரோ நீங்க வேற நண்பா எனக்கு லைக் பண்ணுங்க ப்ரோ அவ்வளவு பயமா இருக்கு எங்க இந்த மேல எங்க நம்ம வந்த வழி தானங்க ப்ரோ இதானா இந்த வந்த வழியே தள்ளியப்பா எங்க இல்ல இதான் ப்ரோ அந்த கல்லு இதுவா ஆமா எப்படிங்க சொல்றீங்க ப்ரோ ஏது இது எங்க இது இல்லங்க பெயிண்ட் எல்லாம் இது இது கிடையாதுரா நினைக்கிறேன் யாரா நீ சம்மந்தமே இல்லாத வந்திருக்க மாறா இந்த டைலாக் கொஞ்சம் மாத்து மாறா அதுக்கு அடுத்து ஃப்ளோவில் எதனா பேசிட போறேன் ஓகே ஏங்க லெஃப்ட் 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 போறது இல்ல இது ரைட் ரைட் ஏங்க நம்ம வழியை மிஸ் பண்ற போறோம் புல்லட்டுக்கு போடுங்க ப்ரோ புல்லட்டு கூடவே தான் இருக்கான் ப்ரோ என்ன இது என்ன தண்ணி தண்ணி ப்ரோ தண்ணியே இல்லன்னு சொன்னாங்களே தண்ணியே தான் இருக்கும் ஏங்க இது என்ன இது ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு இந்த கேம்ல வழியே வந்து பாத்தீங்கன்னா தெரிய மாட்டேங்குது எல்லாம் ஒரே புதுசா உருவாகுது ப்ரோ வழியே புதுசா உருவா அப்படியே போனா போயினே இருக்கு உண்மையான இது ஒரு காட்டுக்குள்ள மாட்டினா ஒரு ஃபீலா இருக்கு பாருங்களேன் இந்த கேம்ல அப்படியே ஃபுல்லா நம்ம ஒரே பாய் பாய் நண்பா ப்ரோ பாக்குற அனைவரும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி பாருங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏங்க இது அந்த வழின்னு நினைக்கிறாங்க வந்துட்டோம் ப்ரோ நம்ம ப்ரோ இது வந்த வழி ப்ரோ டேய் அந்த ஸ்ட்ரைட் போறதுடா அதே இடத்துல இருந்து அந்த சைடு போற மாதிரி வந்திருக்குங்க இங்க தான அந்த கேம்ப் இருக்கு ப்ரோ ஆமா கேம்ப் கல்லு எங்க இருக்கு அந்த கல்லை கண்டுபிடிக்கிறது ப்ரோ யாருக்குன்னா அந்த கல்லு தெரிஞ்ச வழி தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க நண்பா வந்துட்டோம் தலைவா நீ வேற முடிய சாவர மாதிரி ஏன்டா அதுக்கேண்டா இவ்வளவு பில்டப் ப்ரோ பண்ணலாம் ப்ரோ சரத்குமார் பண்ணலாம் எல்லா கேமும் பண்ணுவோம் அனைத்தையும் பார்த்து என்ஜாய் கொடுக்க ஆதரவு தெரிவிங்கள் ப்ரோ லெஃப்ட் போ ப்ரோ ஐ எம் கன்சோல் பிளேயர் அப்படி ஏங்க அவர் கமெண்ட் எல்லாம் படிங்க ஏதோ சொல்லுங்க ப்ரோ லெஃப்ட் இப்ப நான் போயிருக்கேன் அந்த இடம் தான் சொல்றீங்களா இப்ப கரெக்டா தான் போயிருக்கேன் நினைக்கிறேன் இதான் லெஃப்ட் முட்டு சந்துங்க இது அவ்வளவுதான் நம்ம இந்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் வந்து நம்ம நடக்கிற சவுண்ட்ல அது எல்லாம் உடையறதுல கேக்குதுப்பா வழி எங்க இருக்குன்னு ஏங்க திருப்பி அப்படிக்கு போய் இளையராஜன் உங்களை கூப்பிடுறாரு இல்லங்க அப்படிக்கு போய் சுத்தி கேம்ப் பண்ணவன நான் இப்ப அந்த வழியும் விட்டேன் எங்க இருக்குன்னே தெரியலையே ப்ரோ இது என்னடா ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வந்து கூப்பிடுவான் வா எங்க ஃபுல்லாவே மிஸ் பண்ணடங்க வழி எங்க இருக்குன்னே தெரியலங்க டேய் எப்பறா வந்தான் கே கேம்ல கொஞ்சம் ஃபோகஸ் பண்ணுங்க விக்கி ரைட் ரைட் ரைட்டா அவன் ரைட் ரைட் போங்க ரைட் வந்த மாதிரி ஞாபகம் இல்லையா போங்க போங்க ரைட் எனக்கு தெரியும் போக முடியலையடா போங்க போங்க வந்துட்டீங்க வந்துட்டமா வந்துட்டீங்க போங்க எங்க இருக்கனே இதான் 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 இப்ப நாம இந்த மரத்து மேல தானே ஏறி நின்னு பாத்தீங்க அந்த இடமா இது தெரியல ப்ரோ மேல போங்க பின்னாடி பின்னாடி வாங்க முன்னாடி போகாதீங்க முன்னாடி போனா நம்ம அங்க எதுவும் இருக்கு இது சுத்தி சுத்தி ஒரே இடத்துல இருந்து சாவடிக்குது இந்த கேம் எங்க இருக்கிறனே தெரியலங்க ப்ரோ பிரபு அண்ணா ப்ரோ ஐ எம் லெஃப்ட் மட்டும் ப்ரோ ஆமாம் ப்ரோ ப்ரோ அந்த லெஃப்ட் தானே இப்ப போனமே இருங்க வந்துடலாம் அந்த வீட்டாண்டியே ப்ரோ இப்போ லெஃப்ட் ப்ரோ நீங்கள் அந்த லெஃப்ட் தாங்க சொல்கிறாரு ஒருவேளை இந்த கல்லு கல்லி எதனா தூக்க அந்த கேமரா ஒர்க் ஆகாத போயிடுச்சா ப்ரோ என்னது இது அந்த முன்னாடி அந்த இதுவில் கட்டி வச்சிருந்தது வச்சுமே ப்ரோ இப்போ நெல்லுங்க இதுதான் கேம்ப் ஏங்க இதாங்க கேம்ப் ஸ்ட்ரைட்டு லெஃப்ட்டுங்க ப்ரோ லெஃப்ட் லெஃப்ட் சரி ஓகே நண்பரே நீங்கள் சொல்கிறத நம்பி போகிறோம் ஸோ மேலே இருக்கு நம்ம போகிறோம் ப்ரோ லெஃப்ட் லெஃப்ட் போகிறோம் ப்ரோ ஹரி ப்ரோ போகிறோம் ப்ரோ லெஃப்ட்ல தான் போறோம் எதுவும் கல்லு காணுமே தெய்வமே கல்லுல ஏத்தி வச்சிருக்கோம் ப்ரோ பாருங்க எங்கடா ஏத்தி வச்சிருக்கோம்
கருமா ரியலாவே இந்த கல்லு தானா பாருங்க இந்த கல்லா ப்ரோ இதான் நினைக்கிறேன் எங்க இதெல்லாம் இல்லையாங்க இப்ப புல்லட் ஏதாவது பண்ண சொல்லுங்க ஆன் அண்ட் ஆய் ப்ரோ நினைக்கிறேன் எப்படி வழி போனாலும் போயினே இருக்கு பாருங்களா இந்த கேம்ல புதுசா இருக்கு ஒரு முடிவே வர மாட்டேங்குது என்னதுரா இது புதுசா இருக்கு என்னது டாக் டாக்கா கண்டுபிடிச்சு சொல்லுவீங்க நம்பி சொன்னா என்ன ப்ரோ காட்ட பெருமையா பேசுறீங்க ஏங்க அவ்வளோதாங்க நமக்கு தெரிஞ்ச ஏதோ வழியெல்லாம் அது இங்கே தான் சுற்றுது வழி தெரியாத நம்ம கூடவே அதை நம்பி நம்ம வந்து கேம்பு ப்ரோ இது சரி என்ன கேம்பு கவுண்டர் எங்கேயோ திருப்பி அங்கே சுற்றி இங்கே சுற்றி இதே எடுத்துக்கா அடா பாவீங்களே ப்ரோ உங்கள் சேனல் ஓல்டில் ஒருத்தவங்க பார்ப்பாங்கல்ல ஒருத்தவங்க அவங்க ஃபாரஸ்ட்டில் ஃபாரஸ்ட்டை பண்ண சொல்லி கேட்பாங்களே அவங்கள தான் ப்ரோ சொல்கிறாங்க ப்ரோ இல்லை ப்ரோ எனக்கு அவங்க பேர் சொன்னோடனே தெரியுது ப்ரோ ஸ்னோ ஜோஸ் அவங்கள பற்றி தான் பேசுகிறாங்க அவர் சொல்கிறது உண்மையான்றது தெரியல எனக்கு அவங்களாம் ஞாபகத்தில் தான் இருக்காங்க அதெல்லாம் மறப்பினா ஸ்னோ ஜோஸ் உங்கள் பேரை கூட திடீர்னு நீங்கள் இல்லாதப்ப சொன்னால் அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும் பழைய ஆட்களெல்லாம் மறக்க மாட்டேன் ப்ரோ இளையராஜன் ப்ரோ போட்டலாம் ப்ரோ போட்டலாம் இருங்க அவன் போட்டு போயிடுறாங்க வழி எங்கன்னு தெரியாது எங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாங்க என்னதான் நடக்குதுன்னு பாத்துலாம் இது வழி எங்க இருக்குன்னு தெரியல நம்ம முன்னாடி போவானுப்பா போக போது எதனா நடக்குதான்னு பாப்போம் அந்த கல்லும் தெரியல எங்க போனனும் புரியல சோ நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழி இருக்கோம் சுத்தனத்திலேயே சுத்துறோம்ல இது கூப்பிடுங்க என்னங்க அட்டா பாவீங்களா எங்க வழி எங்கதாங்க இருக்கு உண்மையாலுமே ப்ரோ இது என்ன கேம் ப்ரோ நண்பா இது வந்து பாத்தீங்கன்னா பெய்லர் விச்சின்ற ஒரு பேய் கேம் நண்பா எந்த சைடு போனதே தெரியல எங்க இதுதான் அந்த இதுதான் நினைக்கிறேன் தெரிஞ்சு என்னதுங்க அந்த இது கல்லு கல்லு இதானா ஆமா அந்த கேமரா பாருங்க இடத்த பாருங்க இடம் ஏதாவது தெரியவே மாட்டேங்க இடத்த பாருங்க இருங்க பாத்துலாம் உள்ள போங்க வாட்ச் டேப்பு இல்லடா இந்த பிரேட் வந்த கரெக்ட்டா ப்ரோ இங்க இப்படி நிப்பாட்டுங்க ப்ரோ இத புரியலங்க அவனோட இது இருக்கு பாருங்க ப்ரோ ரைட் சைடு ஆ இப்படி நிப்பாட்டுங்க ப்ரோ முன்னாடி போங்க முன்னாடி போங்க ஆ இப்படி நிப்பாட்டுங்க ப்ரோ இப்போ தெரியும் இப்போ வெளிய வாங்க ப்ரோ ஓகே இப்போ மாட்டுவாங்க ப்ரோ அவன் இப்பவே மாட்ட மாட்டேன் இப்போ மாட்டுவாங்க ப்ரோ போங்க இருட்டாயிச்சு பாத்தீங்களா அப்படியா ஆமா இருட்டாயிச்சு ஏ பையன் கண்டுபுடிச்சானே நினைக்கிறேன் போங்க இப்போ மாட்டுவாங்க போங்க ஓகே மாட்டுவான் மாட்டுவான்ற எங்கன்னா வந்து மண்டையிலே அடிக்க போறான் ஏண்டா அவ்வளவு பேரை கொண்டுட்டு வந்த உயிரோட விட்டு போனா திருப்பி ஃபாலோ பண்ணிட்டு வரையா அப்படின்னு போட்டு பொழந்து எடுக்க போறான்னு நினைக்கிறேன் பாக்கலாம் ப்ரோ பாக்குறான நேரம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் காணுமேங்க அந்த மாதிரி ஒரு கல்லே வர மாட்டேங்குதுங்க அதாங்க பிரச்சனை அதுக்கான அள்ளையாளுக்கெல்லாம் இருக்க மாட்டேங்குது இருங்க முன்னோக்கி போலாம் ஏன்னா கடைக்குதானே திருப்பி திருப்பி இதே இடத்துக்கு வர மாதிரியே இருக்கு சொன்ன மாதிரி இப்பதான் அந்த கல் எங்கன்னா தூக்கி இருக்கான்னு நினைக்கிறேங்க இருங்க கடைச்சிரும் எனக்கு ஒரு நம்பிக்கை வருது புல்லட் முள்ளாண்டி எது இருக்கு கண்டுபுடுறா புல்லட் எதனா அந்த கல்லு கிள்ள தூக்கின்னு இருக்கானே கம் ஆன் புல்லட் யூ கேன் டு திஸ் என்னங்க அதாலே கண்டுபிடிக்க முடியல காணுமேடா கல்லு காணுமே
எங்க அந்த கல் இருக்கு, எங்க தூக்கி அந்த பக்கத்துல குத்திட்டு போனா படுபாவி ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது இந்த காட்டுக்குள்ள. எனக்கு தெரிஞ்சு இந்த கல்ல நல்லா லைக் பண்ணுங்க ப்ரோ. கொடூர காடு கல்லு திகில் காடு கல்லு பின்னாடி ஓடுன்ற மாதிரி திரும்ப மெழுகுவத்தி, திருப்பிய மெழுகுவத்தியா? எங்க சுத்தினாலும் இங்கதான் வரும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இருங்க. ஏய் ஆமாண்டா, இதுதான் நினைக்கிறேன், இப்படிதான் வைக்கணுமோ? இது எந்த இடம் தெரியலையே, அதான பிரச்சனை. இதுல ஒரு மரம் இருக்கு ப்ரோ, மரம் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. இந்த மரம் தான் ப்ரோ, எந்த இடம் கருமோ என்னன்னே தெரிய மாட்டேங்குதே, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு இந்த கேம்ல. இருங்க பாக்கலாங்க. லைட் அச்சா வெளிச்சது ஒருவேளை இதானா? இதுவும் தூக்க மாட்டேங்குது, இந்த கல்லு தான் நாங்க ஒருவேளை வந்து இந்த துணி நினைக்கிறோம் ப்ரோ. இது இருங்க, பக்கத்துல இருந்தா கேம்ப் இருக்குல்ல அப்படியா? இவரு வேற உண்மையா சொல்றாரா பொய் சொல்றாரானே தெரிய மாட்டேங்குதே. எதுக்கு இந்த லெட்டர் இருக்கு? எதுக்கு இந்த லெட்டர் இருக்கு? ஏன் இருக்குன்னு ஒண்ணும் புரியலையே ப்ரோ. பாக்குற அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்க. கைஸ் யாருன்னா ஒரு உதவி பண்ணுங்களேன், இந்த இடம் எதனா யூடியூப்ல பாத்துருங்களேன், எதனா ஒரு வீடியோ பிளே பண்ணி யாரா கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க நண்பா. எங்க போன ரெண்டு நல்ல ஒரு செடி இருந்துச்சு ப்ரோ, இந்த இடத்துல பூ இருந்துச்சு ப்ரோ. அதாங்க ஒரு பூ இருந்துச்சு இங்க தான. இல்லங்க, ஒரு மாதிரி லைட்டா பூவா இருந்தது, ஆனா தெரியலையே ப்ரோ. விஷால் நண்பா, நீங்கள் என் கமெண்ட் ஆஃப்லைனில் பார்ப்பீங்க, பட் கீழே விஷயம் இங்கே லைவில் சொன்னதும் புரியும். ஓகே நண்பா, அந்த இதுவும் எதனா இந்த ரிலேட்டடாக கொஞ்சம் யாருன்னா பார்த்து சொல்லுங்களேன் நண்பா. இந்த வழி எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. உதவி பண்ணவா அது உங்களிடம் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என்னடா இருக்கே, ஐயோ கையில் ஏதோ பூந்துக்கிச்சு வரும். எதனா ஃபோனை இதுக்கு தான் வந்து ஃபோனை வந்து கையோட எடுத்துகிட்டு வரான்ன்ற இந்த மாதிரி சைடில் உடனே யூடியூப்பில் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். எங்கே அந்த வழி இருக்குது இதானா ப்ரோ? இது அந்த குப்பை தொட்டி சுற்றி சுற்றி இங்கேயே தாங்க வருது இந்த இடம். எங்கே போய் என்ன கண்டுபிடிக்கிறதுனா தெரியலடே. எங்கடா வச்சிருக்கீங்க? கேம்ப் அங்கே போங்க ப்ரோ, நான் ஒரே சொல்கிறேன். கேம்ப் தலைவா, கேம்ப் அங்கே போங்க. கேம்ப் அங்கே தான்ப்பா இருக்கேன் ப்ரோ. கேம்ப் எனக்கு கண்ணுக்கு கேம்ப் தெரியணும், அந்த கேம்ப் தெரியணும். வேற சாவடிக்கிறானே கண்ணுக்கு. இந்த பூடா எங்கே ப்ரோ? இதோ ப்ரோ, அது இது எல்லா பூ ப்ரோ அதே மாதிரி தான் இருக்குது பாருங்க. அது பிங்க் கலராக இருந்துச்சு அந்த பூ. எங்க இருக்குனே தெரியல. பேசாத நம்மளே சைடுல ஒரு வீடியோ போட்டு பாத்துலமா. எங்க வழிக்கு போனது? புது வழி இல்லங்க, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தலைவா அங்க நார்மலா இருந்த வழியில இறங்கி வர தலைவா. மேலதாண்டா போறேன். கல்லு தாண்டா ரொம்ப நேரமா இருக்கு, வழிய காணுமே ப்ரோ. ஆமா ப்ரோ, டூ டேஸ் முன்னாடி இங்க அவங்க லைவுக்கு வந்தாங்க மாட்டாங்க. தலை எங்க வெட்ட வெளியா இருக்கீங்க, அப்ப போக ஏதாச்சும் வரும் ப்ரோ. டெல் த ஆப்ஜெக்டிவ் நேம் ப்ரோ. ப்ரோ ஆப்ஜெக்டிவ் நேம்ல எதுவும் இதுல குடுக்கலையே நண்பா. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக் த்ரூ பார்த்து நம்ம சொல்றேன். வேற அப்படியே திடீர்னு கண்டுபிடிக்கிற மாதிரி போட்டது கண்டுபிடிக்கிறேன். நீ வேற சும்மா இருற, எங்க போய் எப்படி போனே தெரியல. சரி இந்தா நீ வேணா அப்படியே ஆடி நின்று சைட்ல அப்படியே சர்ச் பண்ணி பாக்குறேன்.
இது எப்படி போய் எங்க கண்டுபிடிக்கிறதுனே தெரியல நண்பா. வழி தெரியாத வாழ்நாள்லயே இதான் முதல் முறையாக வந்து யூடியூப்ல வீடியோ பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இதுதான் நம்ம ரேஞ்சுக்கு ஆடணும். இந்த பே கேம்லாம் அண்ணன் தான் தினேஷ் குமார் நண்பரே, வணக்கம் நண்பரே, எப்படி இருக்கீங்க? உனக்கான டைம் கொஞ்ச நேரம் இருக்கு, அதுக்குள்ள முடிஞ்சா கண்டுபிடிச்சிரு. ப்ரோ பாக்குறாங்க கம்பெனியா என்னதுன்னே தெரியல. அது என்னன்னா ரெகுலரா ப்ளே பண்ணா விக்கி அண்ணா ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். ஐயோ நம்மளால முடியும். உத்து மதிப்பா வந்து கண்டுபிடிச்சிட்டேன். எங்கடா இங்கேயே தான்டா சுத்தி சுத்தி வந்திருந்தேன். கரெக்டா வழிக்கு வந்து அட்ட மெழுகுவத்திக்கு மேலதான் இருந்திருக்கா. ஏன்டா புல்லட் குலைக்கிற மெழுகுவத்திய வயித்துல தேய்ச்சின்னு வரா சுடலையாடா. இவனே ஒரு பேசுறீங்க இந்த போர் வீரர்கள் போட்டு மிலிட்டரி இடம் தானே, சண்டை வாருக்கெல்லாம் மிலிட்டரி படம் பார்த்தது இல்ல என்னடா இருக்கு வேற மண்ணா தானே இருக்கு என்னடா இது எங்க இருக்கு தப்பிச்சிட்டா. ஒரு நொடி கூட நிக்காத.
இருக்கு ஒரே மாதிரி ஒரு கொடூரமா வந்து நெருக்குது, புயல் மாதிரி கொடூரமா போயிட்டு இருக்கு. திகில் காடுல வந்து குச்சி மாதிரி ஒருத்தன் போயிட்டு இருக்கான், அவன் யாருமே தெரியல, பாக்கிறதுக்கு ஒல்லியா சரக்கு போயிடலாமா அந்த நாய் நிக்கிறத பார்த்தா ஏதோ ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். இருங்க போனவன போயிடலாம், வரா ஓடு 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 ஓடு, லெஃப்ட் லெஃப்ட் ரைட் எடுங்க ப்ரோ, லெஃப்ட் அவுட் ரைட் எடுங்க வா. எங்க வந்துமா வந்துடா ப்ரோ, எங்க அந்த எம்மா எது கத்துது ப்ரோ, இது என்ன அவன வெடி, எங்க வெடி உண்டுங்க இந்த இதுவுல வந்து பாத்தீங்கன்னா அவன தலையில மேல மாம்பு இருக்கு, புல்லட் ப்ரோ புல்லட் போச்சுடா போடுங்க அப்பா, என்னது இது கட்டிட்டு போங்க, எங்க எவ்வளவு சுறாங்க அட பாவிகள, என்னடா இது வந்துட்டீங்க வந்துட்டீங்க, அத என்ன நினைக்கிற என்னது என்னது என்னதுடா இது என்ன பெரிய மேபி லேட்டரா, எங்க இங்க தான் இருக்கான் அவன், இல்ல ப்ரோ அவன் சும்மா இங்க தான்டா இருக்கான் ப்ரோ, புல்லட் விளையாடுறான் ப்ரோ, புல்லட் விளையாடுதா, பிஜிஎம் தான் ப்ரோ போறாங்க, நீங்க ஓடுறீங்க ஓடுறா தெய்வமே ப்ரோ, போங்க போங்க வந்துடா வந்துடா ப்ரோ, குடு குடுனு ஓடுறே போங்க போங்க, எங்க அது வேற தெத்தின அரபளி இருக்குதுங்க ப்ரோ, போங்க போங்க போங்க, ஆஹா ரிக்கி என்ன நடக்க போகுதுனே தெரியல, அப்பா இவ சார் மெசேஜ் ஏதோ போட்டா ப்ரோ, ராக்கெட் லான்ச்சர் அவனோ வரதே வெடி குண்டு போட்டு விளையாடிட்டு இருக்கடா சாமி, அப்பா போங்க போங்க ப்ரோ, வெடிக்கிறீங்க வெடிக்கு எடுங்க ப்ரோ, அந்த லான்ச்சர் எடுங்க ப்ரோ, ஆர்பிச்சி எடுங்க ப்ரோ, ஆர்பிச்சி எடுங்கடா எடுங்க, அமைதியா ரா சாமி, ஓடுங்க ஓடுங்க, எவனோ தூக்கி போறான் ப்ரோ, தலைக்கு மேல வெடி குண்டு தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கறே, இதா வலியாம கூட தெரியல நம்ம படுத்து ஓடி நிக்கிறோம், அங்க தெரியல எனக்கு ஆர்பிச்சி எடுத்து சுடுங்க ப்ரோ, அந்த டேங்க்ல சுடுங்க ப்ரோ, வந்துட்டோம் நினைக்கிறேன், அப்பா இதுங்க நம்மள சொல்றாங்க டேய், வாய முடிங்க கம்மு நிறா, எங்க வந்து நினைக்கிறங்க எங்கங்க இது என்னடா இது என்ன கருமண்டா இது, ஏண்டா இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா இல்ல நமக்கு பைத்தியம் பிடிக்க போதான்னு தெரியலையே, ஒரு மாதிரி கொடூரமா போயிட்டு இருக்குது பாருங்க, பக்கு பக்கு என்ன காணாத போயிட்டான், டேய் யாரா நீ, கண்டா மூச்சு கண்டு புடி உட்காந்து உட்காந்து எடுத்துக்கறோம் உட்கா, சோபா சாவையா வா ஃபால் பேகா, ஒரு புல்லட் பேசுறீங்க பண்ணுவேன் அண்ணா, இவ்வளவு சுடுல நான் நான் தப்பிக்கிறனே, ஏய் நாய் எங்கங்க போச்சு ப்ரோ, புல்லட் காணோம் ப்ரோ, ஏங்க புல்லட் வேற காணோம், ஏங்க எதுவா ஆவுதுங்க இவன, வேற ரொம்ப பைத்தியம் பிடிக்கிற மாதிரி அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்காங்க தெரியுதா, பின்னாடி போங்க ப்ரோ, நீங்க என்னடா ஆவுது, ஏன் இருந்து ப்ரோ நீங்க அங்க மூவ் பண்ணவே முடியலங்க, இவனால என்னால ஹெல்ப் பண்ண முடியாது ஷெரீஃப், உங்களுக்கு என்ன ஆச்சு தெரியல ஷெரீஃப், ஷெரீஃப் ஏங்க ஷெரீஃப்ங்க இது, இது ஷெரீஃபா, துண்டு துண்டா இருக்கான் பாருங்க, என்ன நடக்குதுனே தெரியல இந்த கேம்ல ப்ரோ, பாக்குற அனைவரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்க நண்பா, அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னடா ஆச்சு, நீ மட்டும் இல்லனா இது எப்படி முடிச்சிருக்குன்னு தெரியல,
நான் செத்து கூட போயிருக்கலாம் கட்டி விடுங்க. நம்ம ஓகே அப்படின்னா புல்லட்டை வந்து விட சொல்றாங்க. ஓகேவா விட்டுலாமா? எல்லாம் கட்டி பூச்சி நீங்க கேம் முடிஞ்சிச்சு இல்லவா? வேற டே ஏறா புல்லட் அச்சு தேர்த்தேன் புல்லட் போயிடுற டே. ஓகே சரியாயிட்டா புல்லட் ஓகே போடா செல்ல ஒண்ணும் இல்லடா. அத்தவாடி தயவு செய்து விட்டு போயிடாதடா இருக்குங்க. ஒரு நாளா சுத்த வச்சுட்டு ஒரு பிஸ்கட் குடுக்கிறாடா பஞ்சம் அப்படின்ற மாதிரி நினைப்பா. புல்லட் போடா முன்னாடி போங்க வலி கண்டு போடுற செல்லம். இல்ல வலிய வலி கண்டு பிடிக்கிற ஆப்ஷனே வரல. வெறும் ஒரு என்ன நாய் கொலைக்குறேன் என்னங்க இந்த சைட்ட வலிய பத்து கொலைக்குது. இவன் வேற ஆனவன கொலைச்சு கொலைச்சு பயமுத்துறானே புல்லட்டு. என்னடா அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டியாடா செல்லம் எதனா இருக்கான்னு கண்டுபிடுறா. ப்ரோ இந்த கேம் நல்லா இருக்கா காமெடியா இருக்கா? கேம் கிரியேட் பண்ண டைரக்டரே கேட்கலாம் ப்ரோ. இல்ல அதான் வழியை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டே வேணும். ஓகே இவன் ஒன்னும் கண்டுபிடிக்கல. ஓகே திருப்பி வெறும் இடத்துல அண்ணனை ஓட விட்டாங்க. அண்ணன் பிளேஸ் இருந்தாலே வந்து நாலு நாள் தேடுவாரு. மரணா காத்துல ஆடதாண்டா செய்யும் டிஃபரெண்டா டான்ஸ் ஆடுதா வில் டான்ஸ் அப்படின்ற மாதிரி. ஏன்டா வெறுப்பேத்துற இருக்கு என்னது இதோ மில்லுக்கு போற வழிங்க. ட்ரெயின் ப்ரோ. ஏங்க இந்த இடத்துல நம்மளால நடந்து போக முடியாதுங்க. வந்து அடிச்சுடுவாங்க. போக முடியாது. டேஞ்சரஸ் பாய். புல்லட் என்னடா? புல்லட் எது எடுத்துட்டு வந்துருக்கு ப்ரோ? இந்த போட்டோ. ஏடா இந்த கரும முச்சம் ஒரே போட்டோ வைக்கறானே எடுக்காத வந்திருக்கு. எவ்வளவு தைரியமா அந்த போட்டோ அடிச்சலாமாங்க புல்லட்? அடிச்சலாமாங்க. கொஞ்சம் ப்ரோ. ஒண்ண ட்ரீட் பண்ணத வச்சு தான் கேம் முடியன்னு இருக்காங்க. எதனா பகைக்க மனசுல வச்சு கழுத்துல கீத்துல கட்டிடோ கடிச்சிர போறனே தடை ஓடுறேன். ப்ரோ 14 கொஞ்சம் கஷ்டமா தான் நண்பா இருக்கு. எல்லாரும் ஷேர் பண்ணுங்க நண்பா. ஸோ ஷேர் பண்ணதா அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் பண்ணுறேன்னு தெரிய வரும். அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. மெயினா ஏங்க இந்த ரயில்ல ரயில்வே ட்ராக்காங்க இது எந்த இடத்துக்கு லீட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க சொல்லியிருக்காங்க. எங்க டமிழ் வச்சுச்சுங்க ஓகே கால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஜெசி செல்லக்குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கா? அடிக்கடி கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். பட்டோ கேக்குதா ஜெசிமா? Hey, yourself, எப்படி இருக்க? ஏன்னா உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நான் இந்த இடத்த செக் பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்படி இருக்க? பயம் இல்லை அந்த பயத்தை வெளிப்படுத்தாதே பேசுகிறான் பாருங்களேன். ஏன் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. நீ என்ன ஓகேவா? உன் சைட்லாம் எதுவும் இருக்கா? இல்லை இதை எப்படி சுற்றி பார்த்துருந்தாலும் ஒரே டார்க்காக இருக்கு. இந்த இடத்துல இருந்து உனக்கு இந்த ரொமான்ஸ் பண்ணுற மூடே வராது அப்படின்ற மாதிரி. என்னடாச்சு மெசேஜ் வர எது ஒன்று? ஏன் உனக்கு எதாவது விஷயம் வந்துட்டு இருக்கா? இல்ல இந்த உட்லாம் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சொல்றேன் நீ சொல்றத வச்சா எனக்கே பயமுத்துற மாதிரி இருக்கேன். நீ பயமுத்துறேன்னு பண்ணதா அதை நீ சரி பண்ணிட்ட. இல்ல நான் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. நான் எங்க இந்த ஸ்டார்ட் பண்றது என்ன பண்றதுன்னு தெரியல. சோ நான் ஜஸ்ட் உனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை எனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நீ வந்து ஒரு விஷயம் நிப்பாட்டு. எது வந்தாலும் நீ இப்ப சொல்லாத. வீட்டுக்கு வந்துட்டு பக்கத்துல வந்து எது வந்தாலும் சொல்லி இப்பயே எதனா சொல்லி முடிச்சிடாத. சரி ஓகே நேர்ல வந்தனா கண்டிப்பா சொல்றேமா. ஓகே இவர் இதுதான் நேரம். நான் செத்து போயிட்டேன்னா ஏதோ ப்ரொபோஸ் பண்ண ஏதோ சொல்ல வந்திருக்காரு. அதுக்குள்ள அவங்க நேரில் வந்து பண்ண சொல்றாங்க. நீ எந்த இடத்துல போய் மாட்டிக்கணும்னு தெரியல. ஆனா உன்னால வெளியே வர முடியும். ஸ்னோ சார்ஜ் படிக்கிறான் நண்பா. ஓகே இந்த எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் சைடுல வந்து ஹாய் ப்ரோ நான் இளையராஜன் பிரதர். வணக்கம் வணக்கம் நண்பா. இருங்க நம்ம முன்னாடி போலாம். இல்ல அப்புறமா பேசணும்னு சொல்லிட்டாருங்க. மெசேஜ் பாருங்க ப்ரோ. ஏதோ மெசேஜ் வந்துச்சு. மெசேஜா? ஆ என்னடா சொல்ற?
உங்களுக்கு வந்து ஆபரேட்டரா? என்ன இது, நீ அவன் என்ன பண்ணிருக்கான்? இது எல்லாமே உன்னாலதான் நடந்திருக்கு. ஐ நோ, நீ தான் இதெல்லாம் பண்ண. போங்க போங்க. இந்த வாய்ஸ் நோட்டை கேட்டால் அது இன்னும் பயமுத்துற மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம முன்னாடி போகலாம். ப்ரோ, ரெசிடென்ட் எவில் 6 எப்போ பண்ணலாம்? பண்ணலாம் நண்பா, சீக்கிரமாக பண்ணலாம். அதுதான் பிளே ஸ்டேஷன் ரெடி ஆன உடனே அந்த கேம்ஸ் எல்லாம் பண்ண தொடங்க. என்னடா பண்ணுறா? அங்கே எதுவும் இருக்கு ப்ரோ, போங்க போங்க. இது என்ன பயப்படுது? ஏன் பயந்து முன்னாடி போனோம், நீங்க பின்னாடி போனோம். ஓ, இவனுக்கு வலி கொடுக்கலன்னு எப்படியே புள்ள நின்னு நின்று ஏமாதிரி கூட்டு போறான். வர வர உன் செயல் சரியே இல்லடா ப்ரோ. இதை முடிச்சுட்டு பண்ணலாம் நண்பா. ப்ரோ பாக்குற அனைவரும் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா. கேம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. என்னதுங்க இது? வந்துட்டோம் ப்ரோ. வந்துட்டீங்க? குட்டி ட்ரெயின். ஹே, இதை வச்சு நம்ம அப்படியே போயிடலாமோ? இதுல அது படாதுன்னு நினைக்கிறேங்க. போங்க போங்க, ஏறுங்க. இருங்க, ஏறலாம் உள்ள. ப்ரோ பாக்குற அனைவரும் லைக் பண்ற ஸ்மாஷ் பண்ணுங்க நண்பா. எப்படி இருக்குன்னு கேட்டது ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சோ பண்ணுங்க நண்பா. புல்லட்டே வந்துட்டாங்க. போறாரா இல்ல எதுக்கு நம்ம இதை எடுத்துட்டு போறோம்ன்றது ஒண்ணுமே புரியலையே. பிஎஸ் இன்னும் ரெடி ஆகலையே? ஆமா நம்ம இல்ல ரெடி பண்ணதே ரெடி பண்ணது திருப்பி வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை ஆயிடுச்சு நண்பா. அதனால வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங் அது PS5-க்காக. ப்ரோ உங்க கமெண்ட்ரி எனக்கு பிடிச்சிருக்கு. விக்கி அண்ணா கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் பிரபு ப்ரோவுக்கு ஹெல்ப் பண்ற. எனக்கு எல்லாம் இந்த கமெண்ட் பிடிக்கல ராஜன் ராயல். கரெக்டா சொல்லு. அவரு இளையராஜன் தம்பியான் ப்ரோ? அவரு அப்படியா? இளையராஜன் தான் தம்பி தானா இல்ல இளையராஜனே மாறு வேஷம் போட்டுட்டாரா ஆளுங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு போ. இல்ல ப்ரோ சீரியஸாவே என் தம்பி தான் பாக்குறாரு. ஓ அப்படியா? ஹாய் இளையராஜன் தம்பி ராஜன் ராயல்ஸ். என்ன இத்தனை நாள் நீங்க கமெண்ட்ல பண்ணதே இல்ல, முதல் முறையா? ஓகே, இந்த சைடு ஒரு வழி போகுதுங்க. இது என்னதுங்க இது? எல்லாம் உடைஞ்சு போயிருது. இது ஜெனரேட்டர் பா, லைட் போடலாமா? ஆடுது. என்ன ஜெனரேட்டர் ஓடும் போது ஆடாத ஓடுமா? வீடு இருக்கு. தெரியுதுரா டேய், நீ ஏன்டா எல்லாத்துக்கும் வந்து? ஏங்க இந்த இடத்துல வந்து மர வெட்டுற பணியெல்லாம் பல வருடங்களுக்கு முன்னாடி 60s-லயே வந்து நிப்பாட்டிட்டாங்களே. இதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷம் அப்படின்றாரு. ஏண்டா இதெல்லாம் எவனோ வீட்டுக்குள்ள ஆடிட்டு பேய பார்த்து ஓடிட்டா இந்த டயலாக சொல்றாங்க. எவனோ இருக்கான். என்னங்க இது? லாக் ஆயிருக்குங்க. எட்டி பாருங்க. வீடு எட்டி பாக்கவா? இதுக்கு மேல எக்கற முள்ளப்பா. என்னங்க இது? ரெட்டையலர் டேப்புங்க. என்னடா இந்த இடத்துல யார டேப் ஆப்ப? நம்ம வருவோன்றது முன்கூட்டியே தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுட்டு போறானுங்க. எவனோ ஒருத்தவன். என்னது இது? ஏதோ மிஷின் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போட்டு. உங்களுக்கு தெரியுதா? இதை வந்து ஒரு பேசிக்கான விஷயம் தான். இதை ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நீ இந்த இடத்துல நெருப்பை பற்ற வைக்கணும். இந்த மாதிரி பற்றவே இல்லை, பற்றுதுங்க. அதுக்கு அடுத்ததை வந்து பார்த்தோன்னா அந்த டாங்கி வந்து ஓட தொடங்கிடும். டாங்கின் எங்களா இதுவே காணும். ஓ இதை சொல்கிறாங்க. இதை வந்து நீ மிடலில் க்ரீன் கலர் ஜோன்லேயே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கணும். வால்வை கரெக்டாக இது பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா திருப்பிடணும். அதுக்கடுத்தது இந்த இதுவை வந்து பார்த்தோன்னா நீ வந்து மூடிடணும். எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அவன் கதவு திறக்க போது நிப்பாட்டு அவன் தான் கதவு திறந்துட்டே போயிட்டானு. அப்ப ஆல்ரா
உனக்கு வந்து சில நோட்ஸை தெரியலன்னா இங்கே வச்சுட்டு போயிருங்க. உனக்கு எதனா ட்ரபுளாக இருந்தா இந்த நோட்ஸை பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ. ஏண்டா எல்லாமே ட்ரபுளாக தான்டா இருக்கு. இந்த நோட்ஸை பார்த்து இருக்கு எதுவும் இல்லைங்க. இந்த ஆப்போசிட் சைடில் எவனும் போன ப்ரோ. என்னடா சொல்கிற வேற என்னென்னமோ சொல்கிறேன். இல்லைங்க ஓப்பன் ஓப்பன் எங்க அவனே ஓப்பன் பண்ண வந்து தாங்க வச்சுட்டு போயிருக்கான். இது என்னது சார் என்ன ப்ரோ அது நிறைய ஆட்கள் வந்து ஆர்வமா பார்க்கும் போது இந்த நெட் வேற வேலையை காட்டிடுது ப்ரோ. பாக்குறேன் முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் என்னங்க என்ன என்ன பண்றீங்க பாத்துலாம். வி ஆர் ஜஸ்ட் இப்போதான் நியூ டெலிவரி வந்து மெயின்டெனன்ஸ் ஷெட்ல பண்ணிருக்கோம். நீங்க வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் அங்க இருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். என்னோட பேர் ராபர்ட். ஏங்க மெயின்டெனன்ஸ் ஷெட்ல வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் போட்டுருக்காங்கலாங்க. இது என்ன தர இந்த இடத்துல விசில் சேஃப்டி வால்யூ ப்ரெஷர் ஓகே சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. நம்ம ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓபன் பண்ணணும்னு மரத்தை தள்ளி போட்டு நம்ம வலிக்கே போயிடலாமே. எதுக்கு நம்ம அதெல்லாம் பண்ணி நமக்கு தேவையில்லாத வேலை தானே. ஐயோ ஐயோ இது டூ ஹெவி அங்க புஷ் பண்ணுது. இது பண்ணதாம் ப்ரோ அது. டேய் இத வச்சுதான் அதை இழுக்கணுமோ ப்ரோ. போங்க போங்க. எப்பறா இப்ப ஆன் பண்ணுங்க ப்ரோ அது. இதுதான் ஆஃப்ல இருக்க. நம்ம தான் ஆன் பண்ணுவோம் போங்க. எப்படின்னு தெரியல. எனக்கு தெரியும். போறா அந்த டேப்பை. இது என்ன இந்த மேஜிக் உலகத்துல உலகத்துல இருக்கிற ஒரு நல்ல விஷயம்னா இதுதான். இல்லைன்னா அந்த பொருளை தேடு அதை தேடுன்னு உயிரை எடுப்பானுங்க. இந்த காட்டில் போயிட்டு அழகாக ப்ளே பண்ணோமா இந்த மிஷினை உருவாக்கி வச்சோமோ அப்படியே டக்குன்னு போனோமான்னு இருக்கணும். ப்ளே ஸ்டேஷன் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ப்ளே ஸ்டேஷன் ஃபைவோட ரேட்டு 50,000 ரூபா நம்பா. இன்னொரு அதான் டிஸ்க் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 50,000. டிஜிட்டல் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 40,000. அதான் ₹1 கம்மி. ஸோ அந்த மாதிரி ஸோ இதான் நம்ம ரேட்டு. இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா 60,000 விற்கிறாங்க. 75,000 வித் அவுட் வாரண்டியில். ஏன்னா அந்த டிமாண்டை வச்சுக்கணும். இங்கே இருக்குது க்ளோஸ் பண்ணதுக்கு எடுத்து பார்த்துலாமா. வந்துச்சாங்க நினைக்கிறாங்க. தேடுறா மாதிரி வராதுன்னா தேடுறா மாதிரி கொடுத்துட்றானுங்களே இந்த கேமில். ஓகே தேடித்தான் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்க்குறான் இவரும் அடிக்கடி சொல்கிறல்ல இந்த டைலாகை. ஏன்னா இந்த லைஃபாக இருக்குது இப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துருங்க. இன்னும் பின்னாடி வச்சு இது பண்ணலாம். மேபி அப்போ கரெக்டாக வருதுன்னு பார்க்கலாம். வால்வோட நிப்பாட்டுவோம். இல்லைங்க வரல வரல நம்ம தான் தேடி எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதே அந்த ஷெட் ரூம்னு ஒன்று கொடுத்துட்டாங்களே அங்கே ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு போட்டுருந்தது இல்லைங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஷெட்டுக்கு போகிற வழி அது ஷெட்டு ஷாம் இல்லைன்னு ஒன்று இருக்குது. என்ன கேம்ப் பீங்க எப்படி அந்த ட்ராக் திரும்பதா இல்லையன்றது தெரியுது. ஒரே போலவே தான் இருக்கு இந்த ட்ராக். எப்படி பார்த்தாலும் திரும்பி இருக்கோ. ஆமா ப்ரோ திரும்பிடுது ப்ரோ. போங்க போங்க இப்போ போங்க. சரி ஓகே திரும்பி வாமா. ஐயோ இந்த வண்டியை வேற ரொம்ப தூரமா நிப்பாடுறா. அடுத்த வாட்டில இருந்து பக்கத்துலயே நிப்பாடிக்க வேண்டியதுதான். இதை வேற நம்ம அப்படியே ரொம்ப தைரியசாலின்ற மாதிரி முன்னாடி முன்னாடி நிப்பாட்டு வரும். ஓகே வண்டி ஆரம்பிக்கலாமா. ஓகே போங்க போங்க கிளம்புடா.
என்னடா போல ஆன் பண்ணுங்க பவர் இல்லங்க பிரேக்குங்க இத வேற அடி இருங்க கரெக்ட்டா போயிச்சனா ஓகே அப்படி இல்லனா பிரேக் போட்டு திருப்பணும் கரெக்ட்டா போய்டான் திரும்பிச்சே திரும்பல என்னடா இது நம்ம நடந்து தான் போறோம் நினைக்கிறேன் தெஞ்சி இங்க நடந்தலாம் போறது இல்லங்க வண்டியில போயிடலாங்க திருப்பல நினைக்கிறேன் இருங்க திருப்பி திருப்பிடலாம் ஏன் இது பின்னாடி போ ஐயோ இது வேற போறதுல திருப்பணுமா இருங்க இத மறந்துறறங்க இருங்க நான் அப்படியே ரன்னிங்ல இறங்கினா வண்டி போய்டறல ட்ரை பண்ணவா ரன்னிங்ல இறங்கி சாகசம் பண்ணவா சாகசம் ஓடி போய் வண்டியில ஏறற திருப்பி பின்னால இருந்து முட்டுங்க ப்ரோ நான் இப்படி மரம் வஞ்சங்கனா மாடா மாரா ஏன்டா நீ வேற வாயிலா கொளறுது பார் மரத்தை உடைக்கிற ஆப்ஷன்லாம் கிடையாது தம்பி ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி பார்ப்போம் ஒரு வேளை அந்த எனக்கு என்னமோ ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேன்னு தோணுது ப்ரோ டெல் மை பிரதர் நேம் ப்ரோ சுந்தர் ராஜன் சுந்தர் ராஜன் வணக்கம் நண்பா சொல்லியாச்சு நண்பா தப்பா சொல்லிட்டா ஏன் நீ என்ன சொன்ன என்ன திருப்பினா உண்மையா இருக்கிற இடத்துக்கு வர மாட்டான் ப்ரோ இருக்கு ஏகப்பட்டது இருக்குங்க அது போல பக்கத்துல வருதுங்க பாருங்க My birthday is on November 4. Please wish me, bro. Rahul Ram, wish you happy birthday in the future. Unga advance happy birthday in the future. Okay, vah. What is that? Bullotta koopte katti pudichirunga, bro. Please. Bro, thookittu poidunga, bro. Bullotta chillunga pottu kutti inga poda. Engada pora? Pottu kutti, pottu kutti. Nilra inga pakkathula vada. Enda, engala mariyade kudukamaana. Bullotta. Hey. Bullotta oru maadhiriya nadakkuran. Enna kai kal vandichcha? Pattu inga vaada, nee vandu romba handsome ani. என்னங்க இது பெட் பண்ணவே மாட்டேன்றாரு அதான் இப்பதான் அவன் தயாரா வரான் அவனுக்கே போர் அடிக்குதுன்னு நினைக்கிறான் அடிக்கடி பெட் பண்ணி சும்மா சும்மா தடவாதான் குட்டி மேல குட்டி மேல பேய் வந்தா காப்பாத்துறோம் சரியா சும்மா இஷ்டத்துக்கு ஓடி இருக்க கூடாது கொடுத்த வேலையை செய்யணும் ஏன் முன்னாடி வர போற ஒரு வழி இருக்குங்க டக்குன்னு போயிடலாமா தோடாண்டா இருக்கு பக்கத்துல வந்துச்சுங்க மெயின்டெனன்ஸ் ரூம் இது வேற பக்கு பக்குன்னு இருக்குங்க உள்ளதாண்டா போய் பாக்குறேன் பின்ன வெளியோட பாப்பறேன் அண்டா அனிதாவா இந்த அனிதாவா எங்க மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டோ வச்சிருக்காங்க இது என்னது அந்த வால்வு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு போட்டுக்கோங்க அந்த டிரைவர் பெல்ட் வந்து 13 போட்டுக்கோங்க பிரேஸ் போட்டுக்கோங்க சிக்னேச்சர் வந்து ராபர்ட் ஃபயர்ஸ் மே ஆர்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணியாச்சு ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேம்ப் பிக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா கொடுத்து அனுப்பிச்சாச்சு ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து அதான் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லாத போச்சு உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்கன்றாங்க அட போய் கேம்ப் பீக்கு எடுத்துட்டு போயிட்டுறாங்களாங்க எல்லாத்தையும் போயிடுவோம் ப்ரோ நம்ம கேம்ப் பீக் போவோம் நம்ம போயிடுறதுக்கு முன்னாடி போயிடுவோம் போலடா டேய் ஏன்டா இவனுக்கு உசுறு அடிக்கிறானுங்க ஓகே இந்த வழியா நம்மளால போக முடியாத மாதிரி தெரியுது புல்லட்டால முடியாதுன்னு நினைக்கிறாங்க என்னடா சவுண்ட் வருது ரைட் ஹேண்ட் சைடுல ஏதோ இருந்துச்சு எங்க ஏதோ சவுண்ட் வருதுங்க பின்னாடி பாருங்க அந்த சைடு இருங்க சுத்தி பார்க்கலாம் இந்த சைடு ஏதோ ஒரு வழி போகுது இந்த கேப்ல ஏதோ ஒன்று போதுங்க இந்த வழியில போக முடியுமா அப்படியா பிரசன்டேஜ் பாக்கத்துங்க
தலைவா எப்படி கண்டுபிடிச்சம்ப? ஈ ரகுராம் ரொம்ப சந்தோஷம் நண்பா. எனக்கு போய் எடுத்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போயிச்சல்ல அப்பா வந்துச்சுடா புல்லட். புல்லட் எத்தனை என்ன பாய் ஜம்மு குத்துறேன்னா தெரியாதே. ஐயோ புல்லட் எடுத்து வாங்க ப்ரோ. போய் அது எத்தனைடா புல்லட் போயிட்டானா? தெரியாத கப் கொடுத்துறேங்க, அதெல்லாம் திருப்பி வந்துச்சுங்க. உள்ள போறது சொல்லுங்க. நீ என்னடா என்ன பிஸ்கட் தூக்கி உள்ள அனுப்புவ வெளிய அனுப்புவ என்ன பேச்ச கேக்கணுமா அப்படின்னு விருப்பிட்டான் போலயே. உள்ள போய் எடுறா, உள்ள போ. போத்து போத்து போதுங்க ஹீல் அப்படின்னா வந்து பாத்தீங்க உள்ள போறதுன்னு நினைக்கிறேன். ஏங்க அது போக மாட்டேன். டேய் விருப்ப எடுத்துடா வேணு புல்லட், உள்ள போய் அதை எடுறா புல்லட். எடுக்க மாட்டான். உள்ள போதா? போயிட்டான் போயிட்டான்னு நினைக்கிறேன். கேமரா நம்ம மாத்தவே கூடாது. மாத்தனா நம்ம மூஞ்சில தான் வெளிச்சம் அடிக்கிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெளியே ஓடி வந்துடுறாங்க. போயிட்டான் போயிட்டான். எடுறா புல்லட்டு அதை இங்க இப்ப அழுத்துங்க ப்ரோ. எடுறா புல்லட் அதை எடு. கமன் புல்லட் அதை எடுறா ப்ரோ. பின்னாடி பாருங்க, ஒரு வாரம் உங்க பின்னாடி வர என்னங்க இது? எடுக்க மாட்டேங்குது. வேணும் விரும்புறதா? எடுறா அதை புல்லட். கண்ணு முன்னாடியே இருக்கு பாரு. ஹேய் என்னடா பண்ணுது ப்ரோ? ஏதோ பண்ணணும் நினைக்கிறேன். வாண்டடா பண்ணுங்க அது. அட கருமமே, ஆற்று குடுக்கிறதுக்கு பதில் எல்லோ ஒன்று குத்து நின்ட்டேன் இவ்வளோ நேரமா. புல்லோட்டை போய் சந்தேகப்பட்டனே செல்லக்குட்டி. வெளியே வந்தா அவனை அடிச்சு சாவடிக்கணும்னு நினச்சி ஒரு செகண்ட் வெறி ஆயிட்டா புல்லோட்டு. என்ன மன்னிச்சிடுறா புல்லோட்டு, என்ன மன்னிச்சிடுறா. ஓகே கிடைச்சிச்சுங்க. ஏன்னா வஞ்சிருக்குங்க இது. அதெல்லாம் பச்சைக்கல்லாம் அவள் தாங்க. இதை வச்சு திருப்பி இல்லாம நினைக்கிறேன். ஸோ அந்த டெம்பரேச்சர் பார்க்குற மீட்டர் கிடைச்சிச்சு. ஆனா அந்த வால்வு கிடைக்கல எங்க திருப்பருத்து. அது கேம்ப் பீக்கு போனோம்னு நினைக்கிறேன். எப்படி வெளியே போனோம்? பின்னாடி பின்னாடி அப்படியே சுத்தி போங்க. இது வாங்க முதல்ல அந்த வீட்டோட ஃப்ரெண்டுக்கு வந்து எனக்கு என்னமோ அவங்க திருப்பி வருவானுங்கன்னு ஒரு என்ன வர தோணுது. இது இல்ல இதுதான் வழி. இது இல்ல டேய் இதான்டா ராம. இதான் நீ வேற விக்கி. போங்க போங்க சும்மா இருடா. டக்கல் போங்க. ஏறுங்க ஏறுங்க இருடா பாத்துடலாம். கேம்ப் பீக்கு எப்படிங்க போறது? சாமி நினைக்கிறேன். எனக்கு உள்ள போறதுக்கு பயமா இருக்கு. அந்த லைட் போட்டா அவனுக்கு வருவானுங்கல்ல? லைட் போட்டா அவனுக்கு பொண்ணு இல்ல அமைப்பே. அவன் வருவானா இப்ப? ஆமாடா லைட் போட்டா வருவானா? தோருக்கு பாருங்களேன். போன வாட்டி இதை போட்ட உடனே தானே வந்தான். போட்டு பாக்கலாமா? போடுங்க போடுங்க. வரானான்னு பாப்போம். வந்துட்டான்டா. லைட் போட்டா வரான் ப்ரோ இவன். என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த இடத்துல வந்து ஒதுங்கி இருக்கான். என்னடா
ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. பிக் பாஸ் கண்கள் ஒரே இடத்துல சுத்தி சுத்தி ஒளியிற. ஓட்டாங்க ஓட்டாங்க வெளிச்சா சொன்ன ஓட்டான்டா. இவன் இங்கதானா இருக்க சர்க்கிள் தானே ஒளியறான். வேற வழி கூட தெரியல உனக்கு. வந்துடா வந்துடா பக்கத்துல வந்துடா வெளிச்சாச்சா ஓடிடுவாங்க. சரியான பயந்தா ஒளிங்க நல்லா சுத்துங்க ப்ரோ நல்லா சுத்துங்க. எங்கடா இருக்கா தப்பிக்கிறோம். அவனை பார்த்து ஒரு பதட்டம் இல்ல. அந்த வண்டி கிட்ட வர மாட்டேன்றான். இல்லனா அவகிட்ட அவ்வளவுதான். நம்ம லைட் போடாத போன இடத்துல காலின்னு நினைக்கிறாங்க. ரயில்வே ட்ராக்கே ஃபாலோ பண்ணிட்டு போனா போதும்னு நினைக்கிறேன் ப்ரோ. பாக்குற அனைவரும் லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா. விக்கி சொன்ன மாதிரி சோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப சப்போர்ட்டா லைட் நினைச்சுங்க வரப்போறான்னு அர்த்தம். போட்டோலடா கிட்ட போதுங்க ஷாக்கு தலைவா கடை முஞ்சி தலைவா வரப்போறான்னு அர்த்தம். மரத்தை வட்டுறானா இல்லங்க இந்த இவங்க லைட் இல்ல இல்லனா தானே வருவா ப்ரோ. லைட் போட்டாதான் ப்ரோ வருவான். டேய் லைட் இருந்தாதான்டா இல்லனா தான்டா வருவான். லைட் போட்டாதான் ப்ரோ வருவான். டேய் புரியாத பேசாத. பேக்ரவுண்ட் சம்மரி ரீசன் ஃபார் தி ஓகே ஏதோ ஒன்னு போட்டு வச்சிருக்காங்க. சோ இது நம்ம எப்போதைக்கு வந்து பாத்தினா படிக்க தேவ இல்ல. புல்லட் மேல பாக்குது மேல பாக்குது புல்லட் மேல தான்டா பாப்பா. ஏங்க இந்த இடம் தான் அந்த கேம்ப் பீன் நினைக்கிறேன். இருட்டாயிச்சங்க நம்ம எப்படி என்ன வேணன்றது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது வலியே தெரியலடா சாமி. புல்லட் தேடு சொல்லுங்க ப்ரோ. என்ன கண்டுபிடிச்சா ப்ரோ அது இன்னொரு இடம். ஏங்க இது என்னதுங்க இது? அது அங்க வைக்கிறது. இது தேவைப்படுதானே? ஆமா. ஓகே இது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா தச்சா. அப்ப மத்ததுல எங்க? ஒண்ணே ஒண்ணாங்க வச்சிருக்க. ரெண்டு தான் ப்ரோ தேவைப்படுது நமக்கு. அந்த வீலுங்க சுத்துறது. ப்ரோ அது எதோ முன்னாடி போய் போச்சு ப்ரோ. புல்லட் கண்டுபிடி புல்லட் வேற எதனா இருக்கான்னு சொல்லிட்டே. உடனே முடியும் புல்லட். இந்த இடத்துல காடு இது கிடையாது. இந்த இடத்துக்குள்ளே தான் இருக்கு. புல்லட் புல்லட் எங்க திருப்பி புல்லட் எங்க போயிச்சே? புல்லட் கொலைகிராம் ப்ரோ. தோதாண்டா இருக்க முள்ளட்டு இங்கதான் இருக்க கண்டுபிடுறா செல்லம். இது என்ன காந்தனா வழிய வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா மறைச்சு வச்சிடறானுங்க. கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கதை முடிஞ்சிருது. கொலச்சினா இருக்கு முள்ளடி கோடியா போயிடுச்சு. எங்க இருக்கு இதெல்லாம் இருக்க நேரம் எல்லாம் போக முடியலங்க. போக முடியுது. ஆமாண்டா எங்க போக முடியலங்க. தடுகு தடுகுது. போக முடியுதா? இல்ல இல்ல போங்க. கைய முச்சி ஏத்துற போறானே அது போங்க. டேய் நீ வேற அமைதியாயிரடா. இது வேற பக்கு பக்குன இருக்கேங்க. உள்ளதாங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சா கொடுத்தவன கண்டுபிடிச்சிரோல்ல. போங்க. ராசிகார பயவுள்ளடா அந்த விக்கி. கரெக்ட்டா நம்ம வலிக்கு போய் குத்தா பயவுள்ள அப்படியே கண்டுபிடிச்சு வந்துரும். கெத்து காட்றா அப்படிங்கற மாதிரி. ஓகே நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம். இந்த கேம்ப் சைட்டுக்குள்ள தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். புல்லட் வரதா? எங்கதான் பின்னாடி புல்லட் ஓடியா? கூட வேற புல்லட். இவன் வேற எப்பளா அடிக்கடி வந்து பாத்தினா தனியா ஓடிக்கிறது ஓடிக்கிறது ஓடிக்கிறது. எங்கடா மேல 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 எங்க லெஃப்ட் லெஃப்ட் மேல 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 ப்ரோ. டேய் எங்கடா இருக்கு? தோ இதுவா இது ஒடிகிறதா? நார்மல் குச்சரா? நார்மல் குச்சரா. இவன் வேற இந்த ஒடிகிறதுன்ன உடனே அந்த சூனியா கேரி தான் வந்துச்சேன்னு பயந்துட்டேன். இது என்னது இது? அந்த மரம் ப்ரோ. ஐயோ ப்ரோ வந்துட்டா குச்சி. அப்ப அது பக்கத்துல வந்துச்சுன்னு நினைக்கிறங்க. இமெயில் அனுப்பி இருக்கேன். அப்படியா சுரேஷ்ராகல் இருங்க முடிஞ்சான செக் பண்ற. prabhugaming@gmail.com அதுக்கு தான் அனுப்பிச்சிங்க. அதான் நம்மளோட மெயில் ஐடி. ப்ரோ போங்க பின்னாடி பின்னாடி தான் ப்ரோ. ஓகே இல்லங்க பாக்குறேன். இதுல இருந்தே அப்படியே சரிக்கின் கிரிக்கின் ஏறிப்பிட முடியுமா? ஃபுல்லா கட்டையா தான் இருக்கு. அவனுங்களே ஒரு வழியை செட் பண்ணி வச்சிட்டானுங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு போனா மட்டும் போதும். ப்ரோ எதா இருக்கு? எதுவும் இல்லடா. அது ஒயர் கேம்ப் சைட்டே உடைஞ்சு போய் கிடக்குது துள் துளா. இது என்னங்க எடுத்துட்டு நம்ம எப்படி வெளியே போவோம்? புல்லட் புல்லட் போ சொல்லுங்க ப்ரோ. என்னடா வந்துட்டோம் வழி எதுன்னு தெரியலடா. ஓகே இதுதான் வழி. இது வழி இல்லையா? மேல ப்ரோ மேல போனோம். இவன் பிற புல்லட் மட்டும் எல்லாத்தையும் சரகு 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 கண்டுபிடிக்கிறான். தரமையானவன் புல்லட். சூப்பரா சூப்பரா போங்க மேல போங்க. போந்த கண்டுபிடிச்சிட்டேன். இந்த சைடு என்ன இருக்குன்னு பாக்கலாம். ஒண்ணுமே இல்லை.
ஃபுல்லாக உடஞ்சி போயிருக்கு. வந்த வழியில் நம்ம அப்படியே போனோங்க, வந்த வழி வந்த வழியில் போயிடுவீங்களா அசல்ட்டா? ப்ரோ அது இப்போ போயிட்டு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தும் ஸ்ட்ரைட் எடுத்து ஏய் வந்துடா இந்த வால் விடா எடுங்க ப்ரோ இருக்கான்னு பாரு. ஆஹா இது கிட்டத்தட்ட ஒரு உயிர் போறதா சமயமா இருக்கு அப்படின்றாரு. ஏன்னா வால்வு இருக்கான்னு பாரு, வால்வு மட்டும்தான் மிஸ்ஸு. இதுல என்ன நம்ம அப்படியே கைட்டி எடுத்துன்னு போயிடலாம். திருப்புறது எங்கே இருக்கான்னு பாருங்க ப்ரோ. அதுதாங்க தேர்றேன், என்னடா வேற நடக்காது அங்கேயும் இங்கேயும் மாட்டேங்கிறேன். இருங்க அதாங்க சுற்றி பார்க்குறேன். எதுவுமே தெரியல. வால்வு இருக்கு போக போக வால்வு அது தெய்வமே கிடைச்சிச்சுங்க. தேவையான எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு ப்ரோ. பாக்குற அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் கைஸ் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வெற்றிக்கு நம்ம 100 லைக் கண்டிப்பா தேவைப்படும். கீழே இறங்கி வந்த வழியே ஓடுற வேண்டியதான், புது வழி ட்ரை பண்ணவே வேணாமாங்க. ரீசெண்டா வந்த வழியே போயிடலாம், நமக்கு எதுக்கு புது வழியெல்லாம் எதுவும் தெரியாத போயிட போகுது. எனக்கு என்னமோ வருவான்னு தோணுதுங்க, உங்களுக்கு தோணுதா? வடிச்சு போட்டுக்கிறான் குத்துவான். என்னடா பலி மாறுதுரா? ரைட் ரைட் எடுத்து லெஃப்ட் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இதானே குடிஞ்சு வந்தனா? வரும்போது ஓகே புல்லட் ப்ரோ அதே குச்சி வந்துட்டோம். அதே குச்சா? ஆமா போங்க போங்க. இங்க வந்துட்டானா? வந்துட்டோம். இங்க அது ப்ரோ? ஆமா இங்க தான் போங்க. போகும்போது ஏதோ ரொம்ப லாங் போன மாதிரி இல்ல? ஃபுல்லா எடிட்டா இருக்கு ப்ரோ இப்ப. ஆமாடா அங்க இருந்தடா போங்க போங்க. இல்ல இல்ல எனக்கு என்னன்னா போகும்போது நம்ம எவ்வளவு லாங் போன மாதிரி இல்ல. ஆனா இங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா இருக்கு. இது என்ன? இல்ல இல்ல இத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனா போதும், இதெல்லாம் கன்ஃபியூஸே ஆக போக கூடாது. அப்படியே ராயனா எதுரா அது ஓட்றது? நினைக்கிறேன் பின்னாடி போங்க ப்ரோ. பின்னாடி தான் வழி, முன்னாடி இல்ல போங்க. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த கேம்ப் சைட் என்ன போகிறோமான்னு பார்க்கலாம். அந்த மெயின் கேம்ப் சைட் இது எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். பின்னாடி போனால் கூட அந்த வழிக்கு போயிடலாம் ப்ரோ. கேம் இன்ட்ரெஸ்ட்டாக போகுது ப்ரோ, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக தான் பாருங்க. எல்லாருங்க பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். லைக் பண்ணால் தான் லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா. கமெண்ட் கைஸ் இன்னும் கொஞ்சம் லைக்ஸ் தான் இருக்குது, 100 அதே போல் ஷேர் பண்ணுங்க நண்பா. ஷேர் பண்ணால் தான் நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ரொம்ப நாளாக ஸ்ட்ரீம் பண்ணதை கூட அந்த பா உங்களுக்கே தெரியும் ஆட்கள்லாம் அவ்வளோ வரத்தில்லைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஷேர் பண்ணி ஆதரவு தெரிவிங்க நண்பா. வண்டி போகிறதுக்கு சாவுது தப்பான இடம் ப்ரோ, எனக்கு அப்படிலாம் முடிவு எடுத்துட கூடாதுங்க. பின்னாடி அப்படியே வந்தவொடனே அந்த மரத்தை மூவ் பண்றான், அப்படியே மாஸ் பண்றான். ரொம்ப பின்னாடி போயிட்டுமோ? இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அவன் வந்தா கூட வண்டி ஏத்துனா அவன் இடிச்சு தள்ளிட்டு போயினே இருக்கிறான். அவனெல்லாம் தடுக்க கூடாது நம்மள. ஓகே வண்டியை வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராக்கே வந்து பாத்தீங்கன்னா மாத்தியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட் போனோம். அந்த இதுவும் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும். இருங்க எடுத்துட்டு வந்ததெல்லாம் இருக்கா? இவரும் காட் ஆஃப் வார் டைப் தான் நினைக்கிறேன். என்னடா அது புகை எடுத்து ஃப்ரண்ட்ல தானே இருந்தது? இந்த சைடு போனோமோ? ரைட் வந்துட்டோம் ப்ரோ. வழியில இருந்து இருங்க, ஒன்னொன்று எத்தனை போய் ஒண்ணு அது ரெண்டு அவ்வளவுதான் ப்ரோ. பச்சை கலர் பச்சை கலர் வேங்க ப்ரோ கரெக்டா. இன்னொன்னு ஒண்ணு கொடுத்தாங்களே அது எங்க? என்னது இன்னொன்னு ஒண்ணுமே டிஃபரெண்டா குட்டி குட்டா ஒரு ஸ்பார்க் பிளக் மாதிரி பின்னாடி ப்ரோ. அது பின்னாடி வைக்கணும். பின்னாடியா? ஆமா. எங்கடா பின்னாடி? அங்க அங்க வைக்கணும் ப்ரோ. வச்சாச்சா எல்லாத்தையும் ப்ரோ? இன்னும் அது வச்சுட்டு பிறகு என்னடா புகையுது ப்ரோ? கரெக்டா வைங்க. இரு பச்சை கலர் இல்ல வைங்க. ஏய் அதெல்லாம் வச்சாச்சுமா எல்லாத்தையும்? பச்சை கலர் வரைய நடுவுல போ. இது எதுக்கு? இது இது என்ன திருப்புறோம் எதுக்குடா? அது பச்சை கலர் வரைய வைக்கணும் ப்ரோ. அது அவன் தான் சொல்ல. அது ஓகே அது வச்சிரலாம். இன்னொன்னு ஒண்ணு எடுத்தானே ஒன்னு குட்டி உண்டா வந்து அது எதுக்கு தெரியல. ஒருவேளை இதுல எதுனா செட் பண்றதுக்கா? உனக்கு ஞாபகம் இல்லையா ஒண்ணு வெள்ளை கலர்ல ஒண்ணு எத்தனை குட்டி பிளக் மாதிரி ப்ரோ? அது அங்க ஒரு நெஞ்ச. ஆ அதுதான். அதுக்கு அங்க வைக்கணும். ஏதோ ஒரு ஷாக் கூட ஆச்சுது. எங்கடா அந்த இடத்துலயே
முன்னாடி ஒரு மாதிரியா ஷாக் அடிச்சு கிட்ட போனவனே அடிச்சு டேய் அரை பைத்தியம் ஆமா பிறந்த சொல்லாதே இருந்த லாஸ்ட் இயர் அது எதுக்குன்னு நான் நினைச்சேன் ஐயோ இவனெல்லாம் வச்சு என்ன பண்றது என்னங்க பிரஷர் ஏற மாட்டேன் அதுலதான் ப்ரோ ஏறிச்சு எதுல அதுல அதுல திருப்பங்க எதனடா திருப்பணும் ஏன்டா ஏற மாட்டேங்குது இங்க எதனா பண்ணுமோ இங்க எதுவும் பண்ணானே அவன் ப்ரோ இது மூடுவான் அதுக்கப்புறம் இது பண்ணுவான் ஆமா இது எதுக்கு இது பண்ணா இதை இது பண்ணவனு தான் ப்ரோ ஏறிச்சு அந்த பிரஷர் ஓகே இது வச்சா ஏறுது பாருங்க ஏறுது 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 பிரஷர் ஆகுது கரெக்டா மெயின்டைன் பண்ணு பச்சை கலர்லயே மெயின்டைன் பண்ணோம்னா பச்சை கலர் என்னங்க அதிகமா வருது திருப்புங்க திருப்புங்க ஆ வருதுங்க போது அந்த மரத்துக்குறத வருது 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 மரம் வருது ஐயோ ப்ரோ பாக்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரோட் கிளியர் படி கம் ஆன் பேபி போங்க போங்க இடத்த விட்டு கிளம்பலாம் நினைக்கிறேன் பக்கு நாயிச்சுங்க என்னடா இது போங்க ஓகே ஒரு வேகத்துல போய் நிறைய போது இப்படி ஐயோ போற வழியெல்லாம் கட்டிய போட்டு வச்சிருக்கீங்களா செலுப்பேற்ற மாதிரி கரெக்டா ஒரு வேகத்துல இப்பதான் ஓகே ஓடலாம் விடுறா வண்டிய இதோட வந்து பாத்தீங்கன்னா சரியான வேகத்துல போக வேண்டியதான் ஏங்க எனக்கு மெமிக்ரி பண்ண வர்றதுங்க என்னங்க நீங்க இளையராஜன் எப்ப பார்த்தாலும் ஒரு மெமிக்ரி கேக்குறாருங்க எப்படிங்க நமக்கு பண்ண வரும் ஆன் பண்ணலாம் என்னாமோ தெரியாது என்ன ஆகும் இந்த மாதிரி பேசி என்ன கொண்டுருவேன்னு நினைக்கிறேன் வண்டி எடுத்தாச்சு அட்டாக் ப்ரோ ரைட் ப்ரோ ஐயோ ப்ரோ பின்னாடி என்னங்க பண்றீங்க தெரியடா ரூட்டை மாத்தணும் அதையும் கரெக்டா போல தவறா போயிருது இந்த ரூட்ல ஏன்னா மரத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடிலாம் அதுல போயிட்டு டமால் டமால் நிச்சு நின்று மரத்தை மூவ் பண்ணதுக்கு கரெக்டா பண்ணி இதுல அடிக்கிறாங்க கரெக்டா தானே மூவ் பண்ணி வச்சாங்க அதனால அது கரெக்டா ட்ராக்ல போல நில்லுங்க 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 இங்க நல்ல பின்னாடி வந்துடலாம் ஓகே ப்ரோ இது ட்ராக் மாறாத இருக்கு ப்ரோ இது போதும் இது போதும் இப்ப முன்னாடி போய் பாத்தலமா இப்ப இப்ப இல்ல ப்ரோ இப்ப திரும்ப திரும்பங்க இது நம்மளோட ஸ்டாம்ப் அடி இந்த இடத்துல வா இப்போ இது எப்படிங்க இதுதான் கரெக்டான வழின்னு நினைக்கிறேன் இது இந்த ஏரோ சிம்பிள முதல்ல நம்ம இதெல்லாம் கத்துக்கணும் அது மாறது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தெரியல இந்த இதோ மாறது பாத்தீங்களா இப்பதான் ப்ரோ ப்ரோ லெஃப்ட்னா ரைட் ரைட்னா லெஃப்ட் நினைக்கிறேன் இப்பதாங்க அந்த சைடு போவேன்னு நினைக்கிறேன் இல்ல 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 லெஃப்ட்னா ரைட் ரைட்னா லெஃப்ட் ஏதோ பையன் வந்து தெரிஞ்ச மாதிரியே சொல்றான் லெஃப்ட்னா ரைட் அதுனா ஒயிட் அப்படின்ற மாதிரி தப்பா மட்டும் போட்டுமே தலையிலேயே ஒரு அடி டமால் கேக்குறான் ப்ரோ ரூம் டூர் போடுற அளவுக்கு ஏதோ செட்டப் பண்ணல நண்பா மேபி ஃபியூச்சர்ல பண்ணல நண்பா சேனல் ப்ரோ பிரபு யார் சொன்னல்ல அது ஏதோ திருப்பணும் முன்னாடி திருப்பணும் ப்ரோ இல்ல அந்த சைடு தாங்க திருப்பணும் அதனால இந்த வண்டியை பின்னாடி விட்டு வரணும்னு நினைக்கிறேன் முதல்ல திருப்பி வச்சிருந்தா கரெக்ட் அதே அந்த ட்ராக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம்னு நினைக்கிறேன் இன்னும் பின்னாடி போயிட்டு அதை திருப்பிட்டு வந்தா கரெக்டா போவோம்னு நினைக்கிறேன் கண்ட இதுவுகளை பார்க்கணும்னு அந்த ஆசை எல்லாத்தையும் ஓகே வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அது என்ன நாங்க ஒரு ரீசெண்டா ட்ரெண்டா ரீசெண்டா இல்ல பல வருடங்களுக்கு முன்னாடி ட்ரெண்டாச்சு தலையில என்ன மறக்கலன்னு நினைக்கிறேன் போதுமாங்க இந்த தூரம் ஒரே வேலை செல்லம் வண்டியில உட்கார்றா அவ்வளவுதாங்க கிளம்ப வேண்டித்தாங்க பிரேக் போட்டு வச்சிருந்தா கிளம்பியாச்சு இந்த வண்டியும் அந்த சைடு போச்சுன்னா நம்ம இறங்கி நடந்து போயிடலாம் வேற ஆப்ஷனே கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்பா திரும்புற மாதிரியே போய் ஏமாத்திட்டு போக பாருங்க இப்ப நம்ம அந்த இடம் இதுவா ஆனாலும் நம்மளால போக முடியும் இப்ப எதுங்க அது ஒண்ணு புடிச்சிட்டு அந்த செடி மாதிரி நாய் எங்க இப்படி கத்துது ஒரு மாதிரி பயத்துல என்னடா பொறுமையா போகுது வண்டி பேய் நம்ம தான் பயப்படுவோம் இது ஏன் பயப்படுது போய் தொல திரும்புதா எங்க திருப்பி நாங்க அதே இடத்துக்கு வரோம் இந்த இடத்து வழியா தானே வந்தோம் இந்த இட வழியா வந்து தானே திருப்பி அதே இடத்துக்கு வந்தது எல்லாமே புதுசா நடக்குது இது சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கே போகுது ஓகே நம்ம பார்க்கலாம் இந்த வழியை தான் நம்ம இவ்வளவு கிளியர் பண்ணியிருக்கோம் இது என்னன்னா நம்ம ஒரு சில வழியை கண்டுபிடிச்சதாங்க வழியே உருவாகுதுன்னு நினைக்கிறேன் அந்த காட்டுக்குள்ள அந்த இதுவை நம்ம கண்டுபிடிச்சோம்னா நாய் வழிக்கு கூட்டம் போச்சு பாத்தீங்களா அதுல இந்த கேம்ப் பண்ணி சுத்தி சுத்தி வந்தோம் பாருங்க இந்த இடம் தான் முன்னாடி அந்த இது
அந்த பந்தா? ஆமா அந்த பந்துகள் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுவா இது? ஏங்க அந்த இடம் இல்லைங்க. ஏங்க ஆமாங்க அந்த சவுண்டு கேக்குதுங்க, ஏதோ ஜல் 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 ஜல்னு. ஸோ பக்கத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாடா டேய், அவ்வளவுதான் செடி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டா அப்படின்னா அந்த பந்து வந்துட்டான்னு அர்த்தம். எங்க பாருங்க அதுங்க தெரியலங்க, எங்க அதெல்லாம் எதுவும் வரலங்க. செல்லா நீ எதுக்கு பயப்படாத, நான் வந்து பாத்தீங்கன்னா வண்டியில இருக்கேன், வண்டியில வந்து கூட மாட்டேன், பக்கத்துல வந்து பக்கத்துல நான் பாத்துட்டேன். நீ அவுட்டு, நீ அவுட்டு, நீ அவுட்டு, பின்னாடி போ, பின்னாடி போ, தோட்டத்துக்கு எடுத்து வராத. ஏய் நான் பாத்துறேன். ஏய் என்ன சொல்றான் அப்பா? ஏங்க வண்டி வெடிக்குதுங்க, வண்டி எவன தள்ளுறா, வண்டி எவன தள்ளுறா, வண்டி எவன தள்ளுறாடா. ஐயோ இந்த பந்துங்களை வேற கலாச்சி வெறுப்பேத்திட்டேன். இது வேற ரொம்ப உருண்டியா அப்படியே ஒரே இடத்துல. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் தூரம் தான் எங்க வந்துட்டேங்க. இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கு. என்னடா முத்து சென்ற போற மாதிரி இருக்கு. வந்து வந்து அடிக்குது ப்ரோ. எங்க எது எங்க இருந்து அடிக்குதுன்னே தெரியலங்க. எங்க வந்து தான் ப்ரோ வந்து அடிக்குது. அந்த பால் பண்ணுங்க சைடுல இருந்து அடிக்குதுன்னு நினைக்கிறேங்க. எங்க இது வேற என்னங்க, கரெக்ட்டா லைட் அடிக்கணுமா? அதெல்லாம் தெரியலங்க. இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து அடிக்குதுன்னு நினைக்கிறேங்க. என்னங்க டிராக்கே இல்ல, இது கெத்துது ப்ரோ. இருக்கு ப்ரோ, அங்க மோசமா இருக்கு. கீழ வந்தா காலி, கீழ வந்தா காலிங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் செல்லலாம். கொஞ்சம் தூரம் தான், பயப்படாதடா. ஒண்ணு இல்ல, நம்ம போயிடலாம். இந்த சாவர நேரத்துல அந்த வீட்டுல ஏற மாதிரியே போயிட்டு இருக்கு பாருங்களா. இந்த வண்டி வந்துச்சா இல்லையா? என்னடா டான்ஸ் அடினே போகுது. ஓகே, நம்ம இந்த வண்டி நிக்கிற மாதிரி இந்த வண்டியை விட்டு இறங்க கூடாதுங்க. அதுவே ஒரு நினைச்சுங்க. எப்பா அடி என்ன வண்டி எங்கடா? வண்டி அவள்தான், டவர் டவர் வந்துச்சு. வண்டி விட்டு தானாவே இறங்கிட்டமா? அவள்தான், அவள்தான் முடிஞ்சுச்சுங்க. இதுக்கு நம்ம நடந்துதாங்க போனோம். பாய் பக்கத்துலடா செல்லம், அவ்வளோ அவ்வளோ குடுறமான இடத்துல என்ன நம்பி உட்காந்த பத்தியா? என் பட்டுடா பிஸ்கட் மூஞ்செல்லாம் பார்க்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி மூலையில போய் நீ செல்லக்குட்டி செல்லக்குட்டி தில்வா தீபாவளி பட்டாசு வெடிப்பீங்களா இல்ல ஸ்ட்ரீம் பண்ணுவீங்களா? ஸ்ட்ரீம் தானன்பா, அது சின்ன வயசுலாம் வெடி வச்சுட்டு இருந்தது. இப்போ என்ன ப்ரோ வெடி வெடிக்க ஆசை இல்லையான்னு கேட்டீங்கன்னா, சில ரீசன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கிறது இல்லை. எங்க சொல்லாமா? வேணாம், வீட்டுல சில பிரச்சனைகள் வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வெடிக்கிறது இல்லை. அதெல்லாம் வெடி வெடிக்கிறது தவிர்க்கிறது தப்பு இல்லை. ஏன்னா பறவைகள்லாம் பலது சாம்பு பிரபு. ஆமா பாம்பு பிரபு. எங்க இதுல வந்து நான் டாகு கூட இருக்குங்க. ஐயோ அமைதியாரு, அதுக்கு எதனா வாயில இருந்து வந்துடும் போது. ஓகே ப்ரோ, பாக்குறாங்க லைக் பண்ணிட்டு பாருங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஜெசிக்கு கால் பண்ணலாம் மறுபடியுமா? யாரு இது நமக்கு வாய்ஸ் மெயில் பண்ணி பண்ணி இருக்குது? சாத்தலாம் கம்மி ஆகுது, மூணு ஆயிடுச்சு. நோ நியூ மெசேஜஸ், நமக்கு நியூ மெசேஜ் இல்லைன்ட்டாங்க. நம்ம தான் இது பண்ணிட்டோம். இருங்க ஜெசிக்காவது கால் போதான்றதை பார்க்கலாம். கமல் கைஸ், இந்த ஸ்ட்ரீம் எப்படி இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. ஜாலியாக இருக்கு அந்த ஸ்ட்ரீமு. ஸோ அதை பற்றி சொல்லுங்க. கால் ஹிஸ்ட்ரியை வச்சே கால் பண்ணிக்கலாங்க. டாக்டருக்கு தான் நான் அதுதான் கால் பண்ணேனா? கால் போவோமா? பேசினேன், லைன் பேசி நான் கூட கட் பண்ணி வெறுப்பேற்றலான்னு பார்த்தா அவன் நம்மளை வெறுப்பேற்றிட்டான். கொஞ்ச நேரம் கமெண்ட்ஸ் படிக்கலாம் ப்ரோ. ஆமா, he is see the nature at night. ரகுராம் என்னன்னு புரியலையே ப்ரோ. நீங்க ஸ்ட்ரீம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நீங்க பார்த்த வரையும் ஜாலியா இருந்ததா? எதனா ஒரு தருணத்தில் வந்து உங்களுக்கு புன்னகை வந்ததா? சோ அதெல்லாம் சொல்லுங்க ப்ரோ. பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனை ஸ்கிப் பண்ணல, அது என்னன்றதை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுற கேஸ். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அது என்னன்றது வந்து செக் பண்ணி அதே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எந்த கட்சியில் வந்து போச்சுன்னு. அப்போ இனிமே பிரபான்னா பேரு நாய்சேகர். ஐயோ ப்ரோ அதெல்லாம் வேண்டாம், ஆல்ரெடி அந்த பேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஸோ வேணாம் ப்ரோ. இந்த இயர் மட்டும் என்னது வெடிக்க மாட்டீங்களே? இல்லை ஆஸ் யூஷுவலாகவே இல்லையா? இல்லை ப்ரோ, இப்போ ரீசன்ட் டைம்ல வெடிக்கிறது இல்லை நண்பா.
நினைக்கிறேன் ஸோ ஒரு தீபாவளி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது இவங்க பண்டுலாம் போட்டு வாங்கிட்டு வருவாங்க அப்போலாம் பண்டுலாம் வாங்கிட்டு வருவாங்க ஸோ வாங்கினா வந்து ட்ரிபிள் ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்திட்டோம் ஒரு இடத்துல இருந்துட்டு கொளுத்திட்டு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கல ஸோ அப்போ நானும் மகேந்திரன் விற்கிறேன் விக்கி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையன் அப்போ என்ன 5 வயசு இருக்குமா ஒரு 10 வயசு தெரியல ப்ரோ 10 வயசுலாம் அதெல்லாம் ஓவர் அதிகம் அதிகம் அதாங்க நடக்கிற அளவு இருப்பாங்க ஸோ அது வெடிக்காத இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா நானும் மகேந்திரன் எடுத்துட்டு எவ்வளோ ஆம்பளையும் அவன் போய் எடுப்பாட்டா இது அப்பயே எடுத்த அப்போ போய் தலைவர கையில் எடுத்து ஒரு குலுக்கு டபால் அப்படின்னு வெடி எல்லாம் புகை மண்டலம் எல்லாம் பயந்துட்டு வந்துறாங்க அப்ப துப்பாக்கி விஜயாட்ட அங்க கொடூரமான தீபாவளி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதே போல ஒரு டைம் வந்து என்னது புஷ்பானத்தை வைக்கலாம் போகும்போது புஷ்பானம் டமால் வச்சுது நான் வைக்க போதுதான் ஆனா எதுவுமே ஆகல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இந்த கதைகள்லாம் தீபாவளி எப்போ ஸ்டோர் பண்ணி சொல்றேன் அப்ப நல்லா இருக்கும் ப்ரோ இன்னைக்கு ஸ்ட்ரீம் அற்புதமாக இருந்துச்சு ஹலே வாத்து சுரேஷே எப்போ வந்தீங்க ஸ்ட்ரீமோட எண்டில் தானே வந்தீங்க ஓகே கைஸ் அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்னங்க அது ஐயோ அந்த பொண்ணு கூப்பிட்டுச்சு அந்த கேள்வி வா கிட்ட வாங்க அது இல்லைங்க போடு கட்டையாலையா அடிச்சு போடுறதா சைடில் பார்த்து அதுதான் நம்ம ஒரு கட்சியை பார்க்கும்போது அதை கவனிச்சு பார்க்கணும் இல்லைனா அது என்ன ஏதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது நெக்ஸ்ட் ஸ்ட்ரீமில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்போ தான் சவுண்ட் எஃபெக்டோட பார்த்து பண்ண முடியும் ப்ரோ தீபாவளிக்கு காட் ஆஃப் வார் கோஸ்டா ஸ்பாட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா இல்லை தீபாவளிக்கு வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை சரி உங்ககிட்ட எதுக்கு நண்பா மறைச்சிக்கிட்டு இன்றைக்கே காட் ஆஃப் வார் பண்ணலாமான்றது தான் விக்கிக்கிட்ட கேட்டது விக்கி தான் அந்த கேமை பண்ண சொன்னான் ஸோ விக்கி பண்ண ஓட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் பண்ணப்படுது அதே போல் எனக்குமே வந்து சரி ஓகே பார்த்தேன் 1 வீக்காக இருந்து கிட்டத்தட்ட இந்த கேமோட ஸ்டோரியை நான் மறக்கிற லெவலுக்கு போயிட்டேன் ஸோ அதுக்கு ஓகே இன்றைக்கே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணி பண்ணது தான் பண்ணது ப்ரோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சீனை வந்து கட் பண்ணனா இவன் வந்து அந்த பேக் அதான் அந்த இதுக்கு போனவொடனே அதுதான் அந்த ஸ்டோரி மாதிரி போகுது அந்த ஸ்டோரி போனவொடனே பார்த்தீங்கன்னா ஷெரீஃப் கேக்குறது என்ன பண்ண அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராபரி வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு அந்த ராபரியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகுது கொள்ளாச்சு அந்த டைமில் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோருக்கு வந்திருக்காரு அந்த ஸ்டோருக்கு இவர் வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பையன் இருந்திருக்கு அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இவர்கிட்ட கன் எடுக்கிற மாதிரி வந்திருக்காரு அதெல்லாம் காட்டல அந்த ஷெரீஃப் வந்து கேட்குற அந்த பையன் என்ன பண்ணணும் உனக்கு அன்னைக்கு தெரியுமே ஷெரீஃப் அப்படின்னு வந்து சொல்கிறான் அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பீட்டர் அவங்க அந்த தம்பிங்க ஸோ அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து அவன் சாவறதுக்கு முதல் நாள் அப்போ நம்ம ஹீரோவை தான் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிவிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடறான் ஸோ இதை தான் அந்த இடத்துல காட்டுறாங்க அதை அவன் அதே அந்த கட்சின் மாதிரி ஓட்டிட்டு இருக்கப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா புல்லோட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவனை எழுப்பி விடுது அதை தான் நான் கை நடுக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சினை கட் பண்ணிவிட்டேன் அதில் வந்து சீன் இவ்வளோ தாங்க ஸோ பெரிய லெவலில் எதுவும் இல்லை ஸோ இதுதான் கட் பண்ண சீனு ப்ரோ அவ்வளோதான் முடிஞ்சது பயப்படாத டு புல்லோட்டு ஹீ இஸ் திங்கிங் ஆமாம் பயந்துட்டாலும் ஆமாம் ப்ரோ அந்த புல்லோட்டு பயப்பட மாட்டேங்குது நம்ம எங்க அது என்னன்னா அந்த இடத்துல வேற அந்த கட்சின் போகும்போது மானா இல்லை புல்லோட்டான்னு தெரியல உங்களுக்கு நம்ம உள்ள ஒரு இடத்துல போய் மாட்டணும் அதுக்கு டைரெக்டா அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு எப்படி தப்பிச்சோம் என்ன எதுன்னு காட்டவே இல்லை ப்ரோ உங்களுக்கு கண்ணா பின்னான்னு சுட்டாங்களே அந்த கேம் பிளே ஃபன்னா இருந்துச்சு நண்பா அதுவா உயிர் பயத்துல ஆர்பிஜி எத்துக்கலாம் போயிட்டு நீங்க அது சுடத்து கூட பயங்க அந்த மேல இருந்து எவனா தலைக்கு மேல எதுவும் வெடியே போடுற மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட் அதுதான் திக்கி 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 திக்கின்னு இருந்துச்சு உண்மையா சொல்லலாம் ப்ரோ அதே போல எல்லாரும் ஸ்ட்ரீமை ஷேர் பண்ணிட்டு பாருங்க நண்பா இப்போ நீங்க பாக்குறீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீம் பண்றது தெரியும் மெயினா நம்ம சேனல்ல இருந்தவங்களுக்கு இப்ப நம்ம தெரியப்படுத்துறதுக்கு வேண்டிய கடமைப்பட்டு உள்ளோம் ஸோ அதுதான் நான் தான் சுரேஷ் ராகுல் உங்க நம்பர் இருந்தா ஷேர் பண்ணுங்க சுரேஷ் ராகுல் படிச்சுட்ட நண்பர்களோட மெயில இப்பதான் சைட்ல எதனா பெருசா இது பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன் சோ சுரேஷ் ராகுல் முடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மெயிலுக்கு வந்து அப்படியே ரிப்ளை பண்றேன் சோ கண்டிப்பா வாங்க நண்பா பேசுவோம் சுரேஷ் ராகுல் வந்தவொடனே பேசுவாருன்னு நினைக்கிறேன் என்னடா ஸ்ட்ரீம் பண்ற ப்ரோ உங்களுக்கு கண்ணா பின்னா ஓகே அதே கமெண்ட் தான் என்ன அதே கமெண்ட் திருப்பி போட்டார் கமெண்ட் வரலன்ற காரணத்தால காபி பேஸ்ட் பண்றா இருக்க ப்ரோ விச்சேட்லாம் பண்ணுவீங்களா ப்ரோ ஒரு உண்மையை சொன்னா
எனக்கு இப்போ இந்த பெய்லர் விச் கேம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக நல்ல கேமாக இருக்குது. ஏன்னா இது நான் பண்ணிடுறேன், இப்போ பண்ணிடுறேன். இப்போ நாளைக்கு சேனல் இப்போ நல்லா போகிற தருணத்தில் ஒரு கேம் பண்ணுறது இருக்க மாட்டேங்குது, நல்ல கேமெல்லாம் முன்னாடி பண்ணுறதில்ல. எனக்கு என்னன்னா இப்போ நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுறனா அது ஓரளவுக்கு பார்த்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இப்போ முன்னாடியே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இந்த நடுவில் கொஞ்ச நாள் ஒரு பீக் டைமில் போயிருந்தேன், ஒரு 80 பேர் 60 பேர்னு எனக்கு ஆடஃபர்ல அந்த டைமில் தோணுச்சு ஸ்டோரி கேம் ப்ளே பண்ணுங்க. அன்சார்டட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சிட்டமே, இந்த மாதிரி சில ஒரு லாஸ்ட் ஆஃப் அஸ் பண்ணி முடிச்சிட்டமே, அப்போலாம் அவ்வளோ பேர் பார்க்கல அந்த கேம். மேபி இந்த டைமில் பண்ணியிருந்தால் நல்ல ரெகக்னேஷன் கிடச்சிருக்குமே தோணுது. அதனால் நான் என்ன அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரிஸ் நிறைய பேர் பார்க்கும்போது நல்ல நல்ல கேம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுவாலே கொஞ்சம் தள்ளி போட்டுன்னு இருக்கு. அது உங்ககிட்ட தான் நண்பா இருக்கு. கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை மிஞ்சி எதுவுமே கிடையாது, நீங்கள் உங்ககிட்ட தான் இருக்குது ஒரு சேனலோட வெற்றியும் தோல்வியும். இப்போது சேனல் நல்லா போய் இந்த சேனல் இப்போ வந்து ஒரு மார்க்கமாக போதுன்னா அது காரணம் வந்து நீங்கள் மட்டுமே. ஸோ அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் நண்பா, எதனா உங்களுக்கு பிடிச்ச இப்போ இதில் கூட எதனா பிடிச்ச மூமெண்ட்ஸ்லாம் இருந்ததுனா கூட நீங்கள் எடுத்து எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கூட நான் அப்படியே ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு விடுவேன். இன்னைக்கு கூட எதனா ஒரு மூமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஸ்ட்ரீம் இப்போ நான் ஏன்னா பார்க்க மாட்டேன். இந்த முடிச்சதுக்கு எது எது நல்லா இருந்தது எது நல்லா இல்லைன்னு கூட எனக்கு தெரியாது. ஸ்ட்ரீம் முடிச்ச அது ஆக்சுவல் ஃப்ராங்க்கு எனக்கு பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாது, அந்த ஃப்ளோவில் அப்படியே நான் பேசப்படுவேன் எனக்கு தெரியாது. எப்படின்னா நான் முடிச்சுட்டு கமெண்ட்ஸ் மட்டும் படிப்பேன், எப்படி இருக்குது எதனா கமெண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்குமான்னு ஆஃப்லைனில், அப்போ கூட அவ்வளோ கவனிக்க மாட்டேன், லைட்டாக கேட்பேன் அவ்வளோதான். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எதனா ஒரு இடம் பிடிச்சிருந்ததுன்னா இப்போ லைவ்ல பாக்குறீங்கன்னா எதனா ஒரு இடம் ஃபன்னா இருந்துச்சுன்னா அந்த இடத்தோட டைமிங் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. பார்த்துருக்கேன், அது நான் தான் எடுத்து வச்சேன். அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க மென்ஷன் பண்ணி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நாங்கள் வந்து ஒரு கட் பண்ணி ஷார்ட்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் கேட்குறேன். ஸோ ஸ்ட்ரீமை ஃபுல்லாக பார்க்குற இளையராஜன், ஸோ சுரேஷ் ராகுல் இந்த ஸ்ட்ரீமை பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ இளையராஜன் பார்த்துட்டு இருந்தீங்க, இளையராஜன் பிரதரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரோட பேர் என்ன கண்டினியூவாக படித்த மாதிரி அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து ஞாபகம் இல்லையே, வேற யாரும் இருந்தாங்க நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா? வேற யாரும் இளையராஜன் மட்டும் தான் ஸ்டார்டிங்லேருந்து இருக்காரா? ஆமாம், ரகுராம ரொம்ப நேரமாக இருந்தார். ஸோ அதுதான் நண்பா, ஸோ ஸ்டார்டிங்லேருந்து யாரா பார்த்துருந்தீங்கன்னா அந்த டைமிங் கொஞ்சம் எதுனா உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா அதை மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. ஸோ கண்டிப்பாக அதை ஷார்ட்ஸாக போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு ஒரு ஸ்ட்ரீம்லையும் கூட பார்த்தீங்கன்னா சொல்லுங்க நண்பா, மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அது நீங்கள் பண்ணீங்கன்னா. ப்ரோ ப்ளீஸ் சே யுவர் நம்பர் ப்ரோ, வாட்ஸ்அப் ப்ரோ ப்ளீஸ். வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாவில் இன்ஸ்டா எல்லாம் எஃபில் மெசேஜ் பண்ணுங்கப்பா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரபு கேமிங் தான். ஸோ அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் தரேன் நண்பா. ப்ரோ பிரதர்ஸ் கேம் பிளே போடுங்க, கண்டிப்பாக பண்ணலாம் நண்பா. அந்த டைல்ஸ் ஆஃப் பிரதர்ஸ் அதுதானே பண்ணலாம், ஃபியூச்சரில் பண்ணலாம் நண்பா. மூக்கு பெருசாக இருக்கான் ஆனால் ராஜன் ராயல்ஸ் என்னங்க அந்த கேம் மூக்கு பெருசாக, அதே தாங்க. நீங்கள் சாவுற ஸ்னைப்பை என்னது ஸ்னைப்ஸ் எடுத்து போடுங்க ஃபோர் வீடியோவுக்கு மேலே. தலைவா சுரேஷ் ராகுல் ஒரு வீரத்தனமா கேம் ஆடுறதுலாம் கிடையாது சாவர்த்தே. ப்ரோ யுவர் நேம் இஸ் நவ் புல்லட் சேகர். தலைவா என்ன மூணு வாட்டி சொல்லி வந்து காதுல உதிரியா புல்லட் சேகர். ப்ரோ அவுட்லாஸ்ட் ஒன்று பண்ணுங்க பல்லன. நீ ஏன்டா எதனா ஒரு சவுண்டு குத்துறீங்க, இதெல்லாம் கேட்குண்டா சவுண்டு எதனா தேய்ச்சிக்கினே இருப்பான் என்ன சொல்றது. ப்ரோ கேம் ஆரம்பிங்க. அதுதான் இன்னைக்கு எப்படி நண்பா ஸ்ட்ரீம் நல்லா போச்சு, இப்போ இந்த இடத்துல ரிவீல் பண்ணி ஆகணும். ஜோராங்க சோரம் கோல்டு இந்த டைம்ல தான் இப்ப லைவ் பண்ணிருக்கோம். ஸ்ட்ரீம்ல எதனா பவர் லெஸ் பர்ஃபார்மன்ஸா இருந்ததா இல்ல ஓகேவா இருந்ததா? நான் பாத்துக்கிட்டேன், ஏன்னா ஸ்ட்ரீமோட ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டா. நான் பாத்துக்கிறேன், நீதான் பாத்துக்கிட்டு தானே. அடுத்து அங்க வரும்போது நான் பார்த்ததுதான் போடு அப்படி, அப்பதான் ஒரு போடு தவடிலேயே ஒண்ணு போடலன்னு தோணுச்சு வந்த வெறுப்புக்கு. ப்ரோ அன்சார்டட் ஒன்று அன்சார்டட் டூ ஓட விக்கி கேம் பிளே கம்பைல் பண்ணி செம கெத்தா இருக்கும். இல்ல இல்ல ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி ப்ரோ, ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ள எதனா உங்களுக்கு பிடிச்ச. இப்ப சுரேஷ் அவர்கள் நீங்க கூட எதனா ஸ்ட்ரீம் பாத்துருப்பீங்களா? எனக்கு என்ன ஒரு ஷாக்னா நீங்க வந்து பயங்கரமா டைமிங் மென்ஷன் பண்ணிருந்தீங்க. ஏதோ ஒரு வீடியோவில் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் நடந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கே கணித்தார் பிரபுன்ற மாதிரி இதுவும் போட்டு வச்சுருந்தீங்க பாருங்க. விக்கிக்கு சொல்லியிருந்தீங்க அன்னைக்கே கணித்தார், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்தை ரீசெண்டாக சொன்னோடனே ஒரு விஷயம் நடந்தவொடனே என்ன போய் போட்டு வச்சுருந்தீங்க ப்ரோ, என்ன ப்ரோ நீங்கள் தான் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ என்னன்னா ரொம்ப அதை அக்யூரேட்டாக நோட் பண்ணுறீங்க ஒரு ஒரு விஷயத்தையும். அந்த மாதிரி எதனா ஃபன்னாக இருந்தாலும் நோட் பண்ணுங்கள், ஃபன்னாக இருந்தால் தானே சொல்கிறேன். ஜிடிஎஃப்ஐ பண்ணலாம் நம்ம சீக்கிரமாக பண்ணலாம் ப்ரோ. டிசியில் யார் ஃபேவரட்டின் பிரபு தலைக்கு ப்ரோ? டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா பேட்மேன் பிடிக்கும் நண்பா. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை டிசியில் நான் அவ்வளோ பார்த்ததில்லை நண்பா, பேட்மேன் பிடிக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் எனக்கு அவ்வளோ ஃபேவரட் இல்லைன்றது நான் வந்து பேட்மேனு. ஸோ விக்கி ஒண்டர் உமன், அதுக்கடுத்து அந்த அக்வா மேன் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும் நண்பா. இந்த படங்கள் தான் பார்த்துருக்கேன், ஒண்டர் உமனு அக்வா மேனு, அதுக்கடுத்து சூப்பர்மேன் படம் கூட நான் பார்த்தது கிடையாது, அது மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவரை தான் நண்பா பார்த்துருக்கேன், டிசி அவ்வளோ பார்க்கவில்லை, பார்க்க வேண்டும்.
இது வேற என்னன்னா இந்த ஸ்பைடர்மேன் வேற பார்க்கலங்க, இந்த வெனம் வந்து நான் பார்க்கல இன்னும் படம். வெனம் நானும் பார்க்கல ப்ரோ இன்னைக்கு நைட். அதோட எண்ட் சீனை மட்டும் யூடியூப்ல பாத்துட்டாங்க தெரியாது. அது எண்ட் என்ன தெரியுமா, ஸ்பைடர்மேன் பாத்துட்டீங்களா? அவர் வராரு. அந்த மல்டி யூனிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் ஆயிட்டு வந்து பாத்தீங்கன்னா மல்டி யூனிவர்ஸ் வந்து இங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க தெரிவிக்க போதுன்னு நினைக்கிற மார்வலு. ஸோ அப்படியே அது பார்த்த உடனே ஒரு மாதிரி இருந்தது. தியேட்டர்ல பாத்தீங்க கூஸ் பம்ப்ஸ் தான் இருக்கு, நான் மிஸ் பண்ணிட்டேன். இங்கே பாத்துட்டேன் இருக்கிறதே மூணு பிஸ்கெட் வச்சு கேம் முடிக்கணும். இன்னொன்னு போடக்கூடாதுங்க இதோட. ஐ திங்க் அடுத்த ஸ்ட்ரீமோட கேம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். அடுத்த ஸ்ட்ரீமோட முடிச்சிடறேன் இந்த கேமை. என்னதுங்க இது, பீட்டர் ஹெட் டாய் கார் எடுத்தது ப்ரோ? அத நம்பலாம். இந்தடா புல்லட்டே விளையாடுறியா? ஓகே வேணாமா? இங்க பேஸ்பால்ங்க, சரி பேட் நினைச்சிட்டேன். ப்ரோக்கன் ஷவலே ஓகே. அந்த எடுத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க ஃபியூஸுங்க ஏதோ இருக்கு பாருங்க. டேய் ஆமாண்டா, அதை தான் நாங்க போட்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டோம். அது போட்டிருந்தா நடந்துருக்கும். நான் பிளான் போட்டு தானே இது பண்ணியிருக்கேன். ஏதா மாதிரி இருக்கும் என்ன பேப்பர் கப்பு கேண்டி ரப்ப என்ன இதெல்லாம் என்னதுங்க இது? ப்ரோ நம்ம எடுத்தது ப்ரோ. ஓ அது எடுத்துட்டு வந்து கொடுத்தது, மறந்தே போச்சு ப்ரோ. வெனாம் டு கார்னேஜ் வெறித்தனம் இன்னும் பார்க்கல நண்பா, அதுதான் இந்த வாரத்தில் பார்த்துருவேன் ப்ரோ. காட் ஆஃப் வார் 1 ஜஸ்டி கொட்டுமை ஷார்ட்ஸ் போடுங்க. ஆமாம்ல, அது கூட பயங்கரமாக இருக்குது, ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கோம்ல. பல நண்பா ஹேக்கிங்க்கு எவ்வளோ நண்பா செலவு பண்ணீங்க? 3 times தலைவா சுரேஷ் ராகல் ஜே, நான் ஒரு ரியாலிட்டி சொல்கிறேன் நண்பா. யார் நமக்கு பிடிக்காது அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது நண்பா. நான் சில உண்மைகளை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது கிடையாது. நீங்களே சுரேஷ் ராகல் ஏதோ ஒரு அசிம் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படிலாம் கிடையாது நண்பா. அது நான் சொல்கிறேன், எதனா ஒரு தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கமாக பேசுவோம் இதை பற்றி. நான் என்னன்னா இந்த யூடியூப் ஹேக்கிங்கை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் நண்பா. யார் ஹேக் ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. இப்போ நீங்கள் ஒரு சேனலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேனல் ஹேக் ஆயிடுச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா யாராக இருந்தாலுமே சரி, இந்த யூடியூப்ல கஷ்டப்பட்டு தான் ஒரு இடத்துக்கு வராங்க. அது வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹேக் ஆயிடுச்சுன்னா யாராக இருந்தாலும் இப்போ எதிரியாவே ஐயோ போயிட்டானேன்னு சந்தோஷம்லாம் தயவு செய்து போனாதீங்க. ஏன்னா உண்மையாலே பாவம் ஆக்சுவலாக சீரியஸாக இந்த ஹேக்கிங் விஷயம்லாம். ஏன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு பல வருடங்கள் வந்து ஒரு உழைப்பை போட்டு வரும்போது டக்குன்னு ஹேக் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ ஒரு மன வழியாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் உதவி பண்ணுங்கள், இல்லைனாலும் கலாய்க்க வேண்டாம் ப்ரோ. காட்ஜிலாவை வெட்டி ஆர்க்கு போடுங்க. என்னது காட்ஜிலாவை வேட்டை நினைக்கிறேன் ப்ரோ. சீக்கிரம் 100K அடிப்பீங்க ப்ரோ. ரியாலிட்டி என்னன்னா நம்ம எவ்வளோ சப்ஸ்கிரைபர் எடுக்கிறன்றது முக்கியம் இல்லை நம்ம, எவ்வளோ பேர் நம்மளை கண்டினியூவாக பார்க்குறாங்கன்றது தான் முக்கியம். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50,000 சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது. ஆனால் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20 members தான். அது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருக்குது பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாது, அது விஷயம் இல்லை. எவ்வளோ பேர் ஆக்டிவாக இருக்காங்கன்றது தான் முக்கியம். ஒரு சேனலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 1000 subscriber இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் பார்ப்பாங்க, ஒரு 100 பேருக்கு மேலே விபிஎன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரோ. விபிஎன் யூஸ் பண்ணாங்க ஹேக் ஆக மாட்டாங்க. ஸ்பான்சர் தலைவா என்ன ப்ரொமோஷனா? ஓகே அதுதான் ப்ரோ, அது விஷயம் அதுதான். சப்போர்ட் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும். துரோகம் என்னது, துர்கம் துர்கன் என் ஐயோ தெரியலையே. அவர் வேறு எங்கே 100 கம்மி அவருக்கு இப்போ பேர் படிங்க. தோர் அதான் மார்க் பண்ணுறேனே, படிக்க தெரிலன்னு எங்கெங்க நடிக்கிறியா? நினைக்கிறேன் ஸோ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது படிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரீமை முடிச்சுலாம் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீம் நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோட உங்களோட ஃபேவரட் மூமெண்ட்டை சொல்லுங்கள்.
ஸோ ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு எதனா பழைய வீடியோஸ்லேயே உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். அத்தனை முகம் இடம் விடைபெறுவது உங்கள் பிரபு மற்றும் புல்லட். அதனால என்னன்னு தெரியாது எனக்கு.